பண மதிப்பீட்டை குறைத்தது ஒரு முக்கியமான காரணம் ஜிஎஸ்டி கொண்டு வந்தது ஒரு முக்கியமான இன்னும் நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் மோடி ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து அவர்கள் வந்ததே வந்து வேலை வாய்ப்புக்கு நான் உத்தரவாதம் இளைஞர்களுக்கு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு ரெண்டு பேருக்கு நீங்க சொல்ற மாதிரி சொல்றேன் சொன்னா அது எதுவுமே நடக்கல மோடி அரசாங்கம் பிரதம மந்திரி ஒரு பொறுப்புடன் அதற்கான ஒரு பதிலை சொல்லியிருக்க வேண்டும் அது சொல்லாதது வந்து இந்த வருடத்துல வந்து மக்கள் வந்து இந்த புது வருடத்தை வந்து ஒரு புதுகூலமாக கொண்டாட முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க பணம் இல்லாததுனால இந்த ரெண்டாயிரத்தி பத்து டு ரெண்டாயிரத்தி பதினாலு மக்கள் மத்தியில அவ்வளவு ஒரு கெட்ட பேரை சம்பாதிச்சிருக்காங்க அதுல இருந்து மீளுறதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு ராகுல் காந்திக்கு ஏழு வருஷத்துக்கு மேல டைம் கொடுத்தாச்சா அவரால எந்த எதுவுமே நிரூபிக்க முடியல காங்கிரஸை மேல தூக்கி கொண்டு போக முடியாத ஒரு நிலைநிலை தான்

பிடித்து வைக்க முடியுதுன்னா நீ வந்து தலைவர் நீ முதலமைச்சருங்கிறது தான் வந்து அரசியல் தர்மம்னே சொல்லிக்கலாம் பாஜகவில் தலைவராக இருந்த தமிழ் இசை அவர்கள் வந்து ப்ரமோஷன் ஆகிட்டு ஆளுநர் ஆகிட்டாங்க இப்போ நீங்க எப்படி பாக்குறீங்க காங்கிரஸ் பாஜக தமிழ் இசை இல்லாமல் பாஜகவில் இசையே இல்லாமல் இருக்குது இப்போ பாஜகவில் என்ன சவுண்டே இல்லை சவுண்டே இல்லை திரு ரஜினிகாந்த்

நேயர்களுக்கு வணக்கம் பிரியம்வதா பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு பத்திரிகையாளர் பிரியம்வதா அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிறைவு பெற்றுவிட்டது இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்திய அரசியல் பல மாநிலங்களில் அரசியல் கட்சி தலைவர்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய பணிகளை மக்களுக்கு சேவைகளை செய்தார்கள் அதே போல அவர்களுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்தது வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சிக்கும் மக்களுடைய வளர்ச்சிக்கும் எந்த அளவுக்கு பாடுபட்டார்கள் குறிப்பா தமிழ்நாட்டில் தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் எந்த அளவுக்கு செயல்பட்டார்கள் தேசிய அரசியலும் மாநில அரசியலும் தமிழக மாநில அரசியலும் எப்படி இருந்ததுன்னு பிரியம்பதா அவர்களிடம் கேட்டு பெறுவோம் வணக்கம் பிரியம்பதா மேடம் மேடம் நான் ஆரம்பத்திலே சொன்னதுதான் இந்திய அரசியலும் தமிழக அரசியலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டுமே எப்படி இருந்துச்சு மேடம் மக்களுடைய பார்வை ஒண்ணு இருக்கு எடுத்ததுமே ஒரு வார்த்தை சில சொல்லிடுவாங்க நெகட்டிவா கூட நிறைய சொல்லுவாங்க பாசிட்டிவா ஏக்கச்சக்கமா இருக்கு அதையும் சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்க பார்வையில் இந்திய அரசியலும் தமிழக அரசியலும் எப்படி இருந்தது முதல்ல இந்திய இந்திய அரசியல் ஆரம்பிக்கலாம் இந்திய அரசியல் வந்து சில வரலாற்று சிறப்புன்னு சில பேர் சொல்லுவாங்க சிறப்பு இல்லாததுன்னு சில பேர் சொல்லுவாங்க அப்படி மிக்க சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு பில்ஸ் பாஸ் ஆயிருக்கு முதல்ல ஆரம்பித்தோன்னா வந்து மோடி அவர்கள் வெற்றி பெற்று எல்லாருமே எதிர்பார்த்தாங்க இல்லை இவ்வளோ வெற்றி வராது அவர்கள் அவருக்கு அப்படின்னு நினச்சாங்க அந்த எல்லாத்தையும் தகு தகுடுபடியாக்கி ஒரு நல்ல வெற்றியோடு திரும்பவும் அவங்களால அரசாங்கத்தை அமைக்க முடிந்த ஒரு சூழ்நிலை அமைந்தது அதே மாதிரி அமித்ஷா வந்து ஒரு அவர் எப்பவுமே அமித்ஷா வந்து பின்புலமா இருந்தாருங்கிறது எந்த விதமான டவுட்டும் யாருக்கும் இருந்தது ஆனா அவருக்கு ஒரு பதவின்னு ஒண்ணு கொடுத்து கேபினட்லயும் உட்கார வச்சு அவர் இந்த வருடம் வந்து டோட்டலி அமித்ஷாவுடைய உடைய வருடமாக கூட பார்க்கப்படுகிறது இந்திய அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்தில் எந் அவர் கொண்டு வந்த ஒவ்வொரு பில்ஸும் சரி ஒவ்வொரு விஷயங்களும் தடாலடியான விஷயங்கள் லைக் முதல்ல வந்து காஷ்மீருக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை வந்து ரத்து செஞ்சது அது வந்து நிறைய வருடமாக வந்து செ செய்யணும் செய்ய அப்படி எல்லா அரசாங்கமுமே அதை பற்றி யோசிச்சுருக்காங்க அதை தடாலடியாக எடுத்து எந்த ஒரு எதிர்ப்பலையும் அதுக்கு பெருசாக வரும்னு எதிர்பார்த்தாங்க அவ்வளவு எதிர்ப்பு வராமல் அதை நிறைவேற்ற முடிந்த ஒரு மினிஸ்டராக அமித்ஷா இருந்திருக்காரு மோடி அரசு இருந்திருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அது வந்து அதுக்கான பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் இருக்கலாம் பட் ஆனால் அப்படி ஒரு முடிவை எடுத்து இதுதான் அப்படின்னு சொல்லி காஷ்மீர் வந்து இந்தியாவின் ஒரு பகுதி அப்படிங்கிறத கொண்டு வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக கூட சில பேரால் பார்க்கப்படுது இன்னொன்று வந்து முத்தலாக் விஷயம் வந்து இஸ்லாமிய பெண்கள் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணாக கூட நான் சொல்லுவேன் பல இஸ்லாமிய பெண்கள் வந்து இதனால பாதிப்படைஞ்சாங்க ட்ரிபிள் தலாக்குனால நிறைய ஜமாத்துக்கள் கைகளில் தான் அந்த அவர்களுடைய வாழ்க்கையே ஊசலாடி கொண்டிருந்தது மாதிரி இருந்த ஒரு சூழலை மாற்றி அஹ் அவர்களுக்கும் ஒரு விதமான நியாயம் கிடைக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டா தான் எல்லாருமே பாக்குறாங்க பல வருடங்களாக இந்த அயோத்தியா விஷயம் முடியாம இருந்தது அது தீர்ப்பு வந்து யாருக்கு சாதகம் யாருக்கு சாதகம் இல்லைங்கிறத பத்தி இல்லை எப்படியா இருந்தாலும் அந்த ஒரு தரப்பினருக்கு சாதகமாகவும் இன்னொரு சத தரப்பினருக்கு அது பாதகமாகவும் தான் அமைஞ்சிருக்கும் ஆனாலும் அதுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு எவ்வளவு வருடமா போயிட்டு இருந்த ஒரு விஷயம் சுமூகமா முடிஞ்சிருச்சு அப்படிங்கற ஒரு திருப்தி அதுல வந்து இஸ்லாமிய நண்பர்கள் வந்து ஒரு பெருமூச்சோடு சேரிப்பா முடிஞ்சா போதுங்கிற ஒரு நிலைமையில கூட ஏத்துட்டு இருந்திருக்கலாம் இருக்கிற சூழல சூழலை பார்த்து கூட அவங்க அது ஒரு நீதிமன்றத்தின் தீர்ப்பு அது அரசியலாவே நம்ம பார்த்தா அரசியல அரசியலா பேசிட்டு இருந்தாங்க அரசியலா பேசிட்டு இருந்தாங்க நீதிமன்றத்தின் தீர்ப்பு தான் பட் அது ஒரு விதமான ஒரு முடிவுக்கு வந்ததுங்கறத நம்ம ஒத்து இந்த வருடத்தோட முக்கியமான நிகழ்வுகள்னு பார்த்தா அது முடிவுக்கு வந்தது ஒரு முக்கியமான நிகழ்வா நான் பாக்குறேன் அது வந்து ஒரு விதத்தில் அதை வந்து வெறும் அமித்ஷா இல்லை மோடிக்கு நான் அது கிரெடிட் கொடுக்கணும்னு நான் சொல்லலை பட் ஒரு முடிவுக்கு வந்தது இந்தியா ஒரு அது அரசியலான ஒரு விஷயம் அரசியல் மையம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை ரெண்டு தரப்பினரும் பெருசாக எடுக்காமல் முக்கியமாக இஸ்லாமிய மக்கள் அதை ரொம்ப பெரிதப்படுத்தாம அதை ஒரு பெருந்தன்மையோடு அதை ஏற்றுக்கிட்டு அதை ஒத்து போனது வந்து ஒரு நல்ல விஷயமா அதுக்கு ஒரு முடிவு கிடைச்ச கிடைச்ச மாதிரி தான் இருந்தது அப்புறம் வந்து அதனால இந்த முக்கியமாக வந்து இந்தியாவை ரொம்ப பாதி பார்த்தா பொருளாதார வீழ்ச்சி வரலாறு காணாத பொருளாதார வீழ்ச்சி இதுக்கு எவ்வளவுதான் இதற்கு முன்னாடி யூபி பி பொருளாதார வீழ்ச்சி நடந்திருக்கு அப்ப உலக அளவில காரணத்தை சொன்னாங்க இப்பவும் அதே காரணத்தை தான் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னார் அது இருந்தாலுமே பண மதிப்பீட்டை குறைத்தது ஒரு முக்கியமான காரணம் ஜிஎஸ்டி கொண்டு வந்தது ஒரு முக்கியமான இன்னும் நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் அது வந்து ஒரு பொறுப்பு வந்து அரசாங்கம் மோடி அரசு ஏற்கனும் அவங்களால தான் வந்து பொருளாதாரம் இவ்வளவு மோசமான நிலைமை வேலை வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு எத்தனையோ இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை மோடி ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து அவர்கள் வந்ததே வந்து வேலை வாய்ப்புக்கு நான் உத்தரவாதம் இளைஞர்களுக்கு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் பேர் வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் பேருக்கு நீங்க சொல்ற மாதிரி சொல்றேன் சொன்னா அது எதுவுமே நடக்கல இன்னைக்கு வந்து பணம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு கையில காசு கிடையாது மக்கள்ல மக்கள் கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கடைகளை மூட ஆரம்பிச்சுட்டாங்க சாதாரண ஒரு ஹோட்டல் எல்லாம் கூட மூட ஆரம்பிச்சிட்டாங்க துணி கடைகள் எந்த எல்லா விதத்திலயும் மக்களை சாதாரண சாமானிய மக்களையும் தொட ஆரம்பிச்சு விட்டது அதுக்கு வந்து பண மதிப்பிழப்பும் ஜிஎஸ்டியும் காரணம் நிச்சயமா அதுவும் ஒரு முக்கியமான பங்கு அதில் ப்ளே பண்ணியிருக்கு ஏன்னா பண புழக்கம் இல்லாமல் போயிருச்சு மக்கள் கையில் அந்த சாலர் லிக்விட் கேஷ் இல்லாமல் போயிருச்சு ஏன்னா இப்போது கருப்பு பணத்தை ஒழிப்போங்கிறது தான் அவரோட திட்டமாக இருந்தது அதை நிறைவேற்ற வேண்டிய முறை இன்னும் நிதானமாக யோசித்து சாமானிய மக்களை பாதிக்காத விதத்தில் ஒரு ஃபேஸ்ட்டு மேனரில் செஞ்சுருக்கலாங்கிறது தான் பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க அதே மாதிரி பொருளாதாரத்தோடைய உண்மையான இப்போ நம்மளோட ஜிடிபி என்னங்கிறத வந்து ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க ஆர்பிஐ ஒன்று சொல்லுது ஃபினான்ஸ் அட்வைசர் ஒன்று சொல்றாங்க பினான்ஸ் மினிஸ்டர் ஒன்று சொல்றாங்க இதை பற்றி ஒரு தெளிவை இந்த வருடம் முழுதுமே கேட்டு கேட்டு மக்கள் கேட்டாச்சு ஊடகங்கள் கேட்டாச்சு ஆனா அது வந்து மோடி அரசாங்கம் பிரதம மந்திரி ஒரு பொறுப்புடன் அதற்கான ஒரு பதிலை சொல்லி இருக்க வேண்டும் அது சொல்லாதது வந்து இந்த வருடத்துல வந்து மக்கள் வந்து இந்த புது வருடத்தை வந்து ஒரு மி கொண்டாட முடியாத ஒரு நிலைமைல இருக்காங்க பணம் இல்லாததுனால அதனால இது வந்து ஒரு ஒரு பின்னடைவை ஏற்படும் அதுக்கு டிஜிட்டல் இந்தியா அந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வந்து எல்லாமே லிக்குவிட் கேஷ் வேண்டாம் எல்லாமே கார்டு சிஸ்டம் மாதிரி ஆமா அதுக்கு வந்து நான் சொல்றேன் மதேஷ் இதெல்லாம் திட்டங்கள்ல நல்ல திட்டங்கள் யாரும் அதை மறுக்கல அத எக்ஸிகியூட் பண்ற முறைகள் இருக்கு அதுக்கான அவகாசம் கொடுக்க வேண்டி இருக்கு இல்லையா ஒரு இப்ப நம்மளுக்கு தெரியும் எவ்வளவோ மூதாட்டி கொண்டு வந்து லட்சம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டை வச்சுட்டு நிக்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல அந்த தெரியாம ஆமா திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு இவ்வளவு நாள் தான் டைம்னு சொல்றதுல வந்து இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாடு ஒரு டைவர்சிபை நாடு நூக்கன் கார்னர்ல அவன் எப்படியோ பணம் வச்சிருக்கான் நிச்சயமா கருப்பு பணத்தை ஒழிக்கணும் மோடி அவர்கள் நினைத்துல தவறு கிடையாது அவங்க பண குறைச்சாங்க இல்லையா அது கூட ஒரு திட்டமிட்ட செயலாக செஞ்சிருந்தா இவ்வளவு பெரிய பாதிப்பை வந்து இன்றைக்கு இந்தியா சந்திச்சிருக்காது தான் என்னோட ஒப்பீனியனா இருக்கு அதனால அங்க வந்து ஒரு சருக்களை சந்தித்தாங்க அதே மாதிரி ஆனா இந்த சரு இது இருந்தாலுமே அதாவது பொருளாதார வீழ்ச்சி வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்பவுமே வந்து அரசாங்கம் திரும்ப வந்துருச்சு மோடி அரசாங்கம் ஏன்னா அந்த சமயத்துல அந்த பாகிஸ்தான் இதெல்லாம் நல்லா அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அதுவும் ஒரு கிரெடிட் கொடுக்க தான் செய்யணும் நம்ம மோடிக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் நம்ம பாகிஸ்தான் உடனே உடனான பிரச்சனைகள் ரொம்ப வருடமா ஓடிட்டு இருந்தது நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தது நிறைய பெரிய ம இன்னசென்ட் மக்கள் இறந்துட்டு இருந்தாங்க அதற்கு வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு தலைவரா ஆளுமையா வந்து மோடி அவர்கள் இருந்ததால அந்த விஷயத்தை ஒரு உலகளாவிய ஒரு இன்டர்நேஷனல் அவரால அவரால் போய் பிரசென்ட் பண்ண முடிஞ்சது அதனாலதான் இன்னைக்கும் வந்து இந்த காஷ்மீர் இந்தியாவுடைய ஒரு பகுதிங்கிறத வந்து மற்ற நாடுகளுமே வந்து ஏத்துக்கிட்டு அந்த ஒரு விஷயத்துல வந்து மோடி அவர்களால் ஜெயிக்க முடியல மோடி அமித்ஷா பாஜக ஒட்டி ஆளும் அரசு தரப்பு பத்தி நம்ம முழுசா பேசி இருக்கும்போது போது இந்த பக்கம் எதிர்கட்சியான காங்கிரஸ்க்கான ஸ்பேஸ் இருந்ததா அவங்க என்ன செஞ்சாங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த முறை எவ்வளவுதான் மோடி அரசுக்கு அந்த பாப்புலாரிட்டி இருக்கு இப்போ கடைசி ரெண்டு மாசத்துல இந்த ஒரு மாசத்துல இந்த சிஏஏனால குறைஞ்சிட்டுது அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதை பத்தி முடிச்சிடலாம் சிஏஏ என்ஆர்சி வந்து மோடி அரசாங்கம் ரொம்ப அவசரப்பட்டு எடுத்த ஒரு முடிவு அமித்ஷா அவர்கள் அந்த மாதிரி பேசி நான் ஒரு பயத்தை பீதியை உருவாக்கியதுனால அவங்க ஒரு வருடமா சேர்த்து வச்சுன்னு எல்லா இடத்துலேயும் தப்பிச்சு தப்பிச்சு வந்தாங்க இல்லையா இந்த கடைசி இதுல வந்து அவங்க கொஞ்சம் அது ஒரு பெரிய ஒரு அடியா தான் அது பாஜக பார்க்கப்படுது அதே மாதிரி ஆஹ் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு ஒரு பாரம்பரிய கட்சி இவ்வளவு ஆண்டுகளாக இந்தியாவையும் மாநிலங்களையும் ஆண்ட ஒரு கட்சி இந்த வருடத்தில் நிறைய விட்டு கொடுத்து கூட்டணி கட்சிகள் வந்தாலும் பரவாயில்லை பாஜக வரக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருந்து செயல்பட்டு மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் இல்ல ஜார்க்கண்டா இருக்கட்டும் அதை கைப்பற்றினாங்க இல்லையா அது அவங்களுடைய ஒரு கிரெடிட் தான் இல்ல அது விட்டு கொடுக்கும் மனப்பான்மைன்னு பார்க்க முடியுமா இல்ல இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல காங்கிரசனுடைய வீழ்ச்சி இன்னொன்னு காங்கிரஸ் ரொம்ப மந்த நிலையிலயோ ரொம்ப சோர்வுலயும் இருக்கு அந்த கட்சி ரொம்ப பின்னாடி வந்துருச்சு அப்படி சொல்ல முடியும் ரொம்ப பின்னாடி வந்துருச்சுன்னா நான் சொல்ல மாட்டேன் இது அவங்க ஒரு யுக்தியா கையெடுத்திருக்காங்க ஏன்னா பாஜக விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்து விட்டது கடந்த ஐந்து ஆண்டுகள்ல அத வந்து கவுண்டர் பண்றதுக்கு அவங்க ஏதோ பண்றாங்க இல்லையா அதுக்கே போன வருடம் இருந்த ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னுல காங்கிரஸ் இருந்ததை விட பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன் நான் என்ன பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ரொம்ப மோசமான வருடங்கள்னு நான் கணக்கிட்டு பாக்குறதுன்னா வந்து அவங்க பல ஊழல்களில் சிக்கி பல எல்லாம் பொருளாதாரமும் பிரச்சனை ஊழல்கள் நடந்தது அரசியல் தலைவர்களையும் கட்டுக்குள் வைக்க முடியாத ஒரு நிலைமை அந்த ரெண்டாயிரத்தி டு ரெண்டாயிரத்தி பதினாலு மக்கள் மத்தியில் அவ்வளவு ஒரு கெட்ட பேரை சம்பாதிச்சது காங்கிரஸ் இருந்து மீளத்துக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு ஏன்னா அவங்களால ஒரு தலைவர் இல்லை யாரு நல்ல தலைவர் ராகுல் காந்தி ச அவரால் கொடுக்கவே முடியாது தோல்வி மேல் தோல்வி இருந்து காங்கிரஸே இல்லாம போயிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்ததை பார்க்கும் போது காங்கிரஸ் ஓரளவுக்கு ஓரளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம் ஆனா கம்ப்ளீட்டா அவங்க வந்து மேலுக்கு வந்துட்டாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன் நீங்க சொல்ற மாதிரி அவங்களை பொறுத்த வரைக்கும் அறுபது ஆண்டுகள் ஆண்டுட்டு இருந்தவங்க கொஞ்சம் பின்த கொஞ்சம் இல்லை நிறையவே பின்தள்ளப்பட்டிருக்காங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா இந்த இரண்டு மாநிலங்களை பிடித்ததே அவங்க ஒரு யுக்தியா பாக்குறாங்க தங்களுடைய கொள்கைகள் பலவற்றை மாற்றிக்கொண்டு கூட்டணி கட்சிகளுக்கு எப்போ மதிப்பு கொடுத்து வந்திருக்காங்கிறதுல ஒரு சந்தேகம் இல்லை ஒரு பெரிய சக்சஸ் நான் சொல்ல மாட்டேன் இன்னொன்னு வந்து காங்கிரஸ் ரொம்ப இந்த வருடம் முடிய வர சமயத்துல அவங்க ரொம்ப முக்கியமா உடனடியாக செய்ய வேண்டியது யார் அடுத்த தலைவர்ங்கிறத யார் முகமாக இருக்க போறாங்க ஏன்னா இன்றைய தேதிக்கு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆளுமைக்கு ஈக்குவலா வந்து எந்த ஒரு ஆளுமையும் எந்த கட்சியிலும் இந்தியா முழுக்க நான் நிதர்சனமான உண்மை அவருடைய ஸ்டேச்சர் அவருடைய ஆளுமைக்கு ஈக்குவலா இல்ல அது காங்கிரஸ்க்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏன்னா இப்போ மம்தா பானர்ஜி சொல்றாங்க இல்லைன்னு சொல்லல அது இன்னுமே ஆனா ஒரு மாநில கட்சி இந்தியா முழுவதும் மோடிக்கு பாஜகவுக்கு ஈக்குவலா வரணும் அது காங்கிரஸால் மட்டும்தான் இப்ப இருக்கிற நிலைமையில முடியும் ஏன்னா அது ஒரு தேசிய கட்சி அதனால காங்கிரஸ் இந்த வருடத்துல வரும் வருடத்துல ஒரு முடிவெடுத்து அவர்களுடைய முகம் யாரு அந்த ஆளுமை யாரு அவங்களை ஈக்குவலா ப்ரொஜெக்ட் பண்ணணும் இல்ல அந்த ஈக்குவலான ப்ரொஜெக்ஷன் வந்து இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதால ராகுல முன்னிறுத்துனாங்க எல்லா இடங்களிலயும் ராகுல் ராகுல் அந்த அளவுக்கு பொருத்தமானவர் இல்லைன்றது உங்களுடைய பார்வையா ஆமா ராகுல் ஒரு நல்ல மனிதர்ங்க அவரை நான் ரெண்டு மூணு முறை வந்து பேட்டி எடுக்கிறதுக்காகவும் இந்த ஒரு மீட்டிங்ஸ்ல எல்லாம் சந்திச்சிருக்கேன் ஒரு மனிதரா பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப நல்ல மனிதர்ங்கிறது எனக்கு பர்சனல் ஒரு பர்சனல் ஒப்பீனியன் தான் சொல்றேன் ஆனா தலைவரா அவர் ஃபெயில் ஆயிட்டாரு அவருக்கு ஒரு முத்திரை கூட்டம் சொல்லிடலாமா ஆமா இப்ப அவர் ஃபெயிலியர் ஆயிருக்காரு அவரை வந்து ஒரு ஆளுமையை யாராலையும் இன்னும் பார்க்க முடியலையா இன்னுமே வந்து அது மோடிக்கு ஈக்குவலா நீங்க அவரை பார்க்க முடியுதா சொல்லுங்க யாராலையும் அவரை பார்க்க முடியல ஆனா பிரியங்கா காந்தி கொஞ்ச நாள் வந்தா கூட ஓரளவுக்கு இப்ப பைக்ல ஏறி போய் அந்த குடும்பங்களை சந்திச்சு பாதிக்கப்பட்ட இந்த சிஏஏ ப்ரட்ட ஸ்லாரஸ்டான் அவரோட குடும்பத்தை சந்திச்சதாகட்டும் ஆகட்டும் கொஞ்சம் அவருக்கு அவங்களுக்கு தான் இந்திரா காந்தியோட முகசாயல் இருக்கு பட் ஆனா மக்களுக்கு மத்தியில இப்ப அதெல்லாம் எடுபடாதுங்கிறது வேற விஷயம் அவங்களுக்கும் நிரூபி நிரூபிக்க வேண்டியது ஒரு நீண்ட நட இதுவா இருக்கு ஏன்னா யூபில அவங்களால பெருசா நிரூபிக்க முடியல அவங்களதான் தான் யூபிக்கு இன்சார்ஜா போட்டிருந்தாங்க உத்தரப்பிரதேஷ் பேசுறதுக்கு அதுல இன்னும் அவங்களால நிரூபிக்க முடியல அதனால இவங்க இரண்டு பேருமே வந்து காங்கிரஸ் முடிவெடுக்கணும் இவங்க யார் ஆளுமையான ராகுல் காந்திக்கு ஏழு வருஷத்துக்கு மேல டைம் கொடுத்தாச்சு ஆனா அவரால எந்த எதுவுமே நிரூபிக்க முடியல காங்கிரஸை மேல தூக்கி கொண்டு போக முடியாத ஒரு நிலைமையில இருக்க அப்ப அடுத்து யார் அந்த ஆளுமை சோனியா காந்தி அவங்க இருக்காரு இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க காங்கிரஸ்ல தேசிய அளவுல தேசிய அளவில் வந்து இப்ப அவங்க குடும்பத்தை தாண்டி யோசிக்கணுமோ எனக்கு தோணுது இல்ல அப்படின்னா கூட சில பேரை நீங்க கூட சொல்லலாம் ஏன்னா அது பதிவானால் கூட மக்களுக்கே கூட அது உண்மையா பொய்யாண்டு அவங்கள கூட ரியலைஸ் பண்ணிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிறவர்கள் ஏகே ஆண்டனி அவர்கள் வந்து ரொம்ப ஒரு கேரளத்தை சார்ந்தவர் கேரளத்தை சார்ந்தவர் ரொம்ப திறமை வாய்ந்தவர் அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு ரொம்ப நல்ல இமேஜ் இருக்கு கிளீன் இமேஜ் ரொம்ப பக்குவப்பட்ட மனிதர் இந்தியாவை பத்தி பொருளாதாரத்தை பத்தி டிஃபென்ஸ் பத்தி எல்லாம் தெரிந்த ஒரு மனிதர் இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா நல்லா தான் இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன் காந்தி குடும்பத்தை தாண்டி அவர்கள் யோசித்தாங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு ஆனா அன்பார்ச்சுனேட்லி உண்மையும் இருக்கு இல்லையா அந்த காந்தி குடும்பத்திலேருந்து தவிர வேற யாரையும் அங்க வரவும் முடியாது அந்த ஸ்பேஸ் அந்த காந்திங்கிற பேருக்கும் ஒரு விதமான வேல்யூ இருக்குங்கிறத அப்படின்னா பிரியங்கா காந்தி எப்படி ரெடி பண்றாங்கிற ஒரு விஷயமும் இருக்கு சரி சோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்கும் காங்கிரஸ் பாஜக பேசியாச்சு கம்யூனிஸ்டையும் நம்ம விட்டுற முடியாது கம்யூனிஸ்ட் எந்த அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வளர்ந்துருக்கு இருக்கு இல்லைன்னா அவங்க பின்னாடிதான் போயிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா கேரளாவை தவிர்த்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப வருத்தம் தருது நிறைய பேருக்கு வந்து ஏன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இப்படியாச்சு அது இந்தியாவில் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க கேரளாவை தவிர்த்து மற்ற மாநிலங்களில் கொஞ்சம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த அவ்வளோதான் ஒன்று ரெண்டு சீட் அது அவங்களுக்கு கூட்டணியில் கொடுக்கறதே கம்மியாக தானே கொடுக்குறாங்க அதை வச்சுட்டு அவங்க இங்க வெற்றி பெற்றிருக்காங்க இந்தியா முழுவதும் கம்யூனிஸ்டுங்கிற ஒரு பார்ட்டி வந்து இல்லாம போய்விட்டதுங்கிறது ஒரு நிதர்சனம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது சரி கடந்த ஐந்து ஆறு வருடங்களாமே இல்லாம போய்விட்டதுங்கிறது இதுக்கு ரெண்டு மூணு காரணம் சொல்லப்படுது அங்க அவங்க பொலிப்யூரோங்கிற சிஸ்டம் இருந்தாலுமே அது வந்து அவ்வளவு ஒரு ஜனநாயக முறைப்படி நடக்கிறது இல்ல கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஒரு அடையாளமே ஜனநாயக முறைப்படி நடக்கணுங்கிறதுதான் அவ்வளவு நடக்கிறது இல்ல அண்ட் அதோட தலைவர்கள் எப்போவுமே இந்த இலைட்டிஸ்ட்னு சொல்லக்கூடிய ஆட்கள் அதாவது மேல் வர்க்கத்தை மேல் தட்டாக இருக்கிறவர்களை மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணுற ஒரு சூழலில் இருக்கிறதுனால அங்கே அந்த ஸ்பேஸ் இல்லாமல் போயிடுச்சு காலத்துக்கு ஏற்ப அரசியலில் மாற்றங்கள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்குது அவங்க ஐடியாலஜியை மாற்றிக்கணும்னு யாரும் சொல்லலை ஆனால் அந்த இன்னும் ஒரு வீரியத்தோடும் இன்னும் ஒரு வேகத்தோடையும் செயல்பட வே செயல்படணும் கேரளாவில் வந்து அவங்களால பண்ண முடியுது இல்லை அந்த கேரளா மாடலை வந்து அவங்க மற்ற மாநிலங்களில் வெஸ்ட் பெங்கால்லாம் இன்னைக்கு அப்படியே தூக்கி கொடுத்துட்டாங்களே மம்தா பானர்ஜிக்கு பாஜக கூட அங்கே வேறு வேறுண்ட் முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட வந்துட்டாங்க பாஜக கூட பல வருடங்களா வச்சிருந்த வெஸ்ட் பெங்கால் அவங்க கொடுத்துட்டாங்க இல்லையா அது வந்து ஒரு மனசுக்கு வருத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் அவங்க வந்து அந்த ஒரு ஒற்றுமை இல்லாததும் பேசப்படுது தலைவர்கள் சரியான தலைவர்கள் இல்லாதது மக்கள் மத்தியில் இளைஞர்களுக்கு கம்யூனிசத்தை வந்து ஊட்டணுங்கிறதுக்கு இப்போ இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலை ஒரு ஸ்ட்ராட்டஜி முக்கியம் எல்லாத்தோடய மக்களை ரீச் ஆறது முக்கியம் இல்ல ஒரு பழம்பெரும் கட்சி ஒரு கம்யூனிசம்ன்ற ஒரு கொள்கையை கொண்டு கொண்டு வந்து சேர்த்த கட்சி இன்னைக்கு போய் ரீச் ஆகுற அளவுக்கு ஒரு நிலையில தான் இருக்காங்க நிச்சயமா ரீச் ஆகவே இல்லை ஏன்னா ரீச் ஆகவே இல்லங்க இளைஞர்கள் மத்தியில ஒரு பாஜகவாலயோ அல்லது ஒரு இப்ப டிஎம்கேன்னு கூட சொல்லலாம் நம்ம டிஎம்கேனாலயோ எத்தையோ யுக்திகளை பயன்படுத்தி அவர்களுடைய தலைவர்களை வந்து ப்ரொஜெக்ட் செஞ்சு இல்ல கட்சி கொள்கைகளை ப்ரொஜெக்ட் செய்யறதுல எவ்வளவு ஒரு ஆர்எஸ்எஸ்சும் ஒரு பழமையான கட்டமைப்பு தான் இன்னைக்கு அவங்க எப்படி இளைஞர்களை அவங்க கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்கங்கிறதையும் பார்த்து நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு சூழ்நில தான் நம்ம இருக்கோம் அதை வந்து செஞ்சிருக்காங்கன்னா அதே சமயத்துல வந்திருந்த ஒரு கம்யூனிசம் கம்யூனிசம் ஒரு ஐடியாஸை வந்து ஏன் வந்து அவங்களால செய்ய முடியல வலதுசாரிகளால ஏன் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுது ஏன்னா இப்போ மாறிக்கொண்டே வருகிறது உலகம் அதெல்லாம் யுக்திகளை பயன்படுத்தணும் இப்போ கட்சிகள் முக்கியமாக சமூக வலை வலைத்தளங்களாக இருக்கட்டும் நல்ல விதத்துக்கு சொல்றேன் அதுக்கெல்லாம் பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கலாம் இதெல்லாம் ஏன் கம்யூனிஸ்ட் பண்ணல ஏன் வந்து அவங்க வந்து இளைஞர்கள் மாநாடுகள் நிறைய நடத்தி காலேஜ்களுக்கு போய் ஏன் இளைஞர்கள் அந்த கேம்பஸ் இப்ப இந்த போராட்டம்லாம் நடந்தது இல்லைங்களா ஜல்லிக்கட்டு போராட்டம் இருக்கட்டும் சிஏஏ போராட்டமாக இருக்கட்டும் இதை யாரும் ஹைஜாக் பண்ணிட்டு போனாங்க டிஎம்கே காங்கிரஸ் தான் அதை கிரெடிட் எடுத்துட்டு போறாங்க இந்த மாதிரி காலேஜஸ்ல இந்த மாதிரி போராட்டங்கள் மாணவர் போராட்டங்கள் மூலமா தானே வந்தவங்க கம்யூனிஸ்ட் அவங்களால ஏன் அதை பண்ண முடியல இதையே அவங்களுக்கு சாதகமாக அரசியல் செய்யணும்னு கூட நான் சொல்ல அவங்களுக்கு சாதகமா மாற்ற ஏன் முடியாம போயிருச்சு அதனால கம்யூனிசம் கிட்டத்தட்ட இந்தியாவில் இல்லாம போய்விட்டதுங்கிறது தான் ஒரு உண்மை நம்ம கசக்கிற உண்மை நான் எடுத்துக்க வேண்டிய ஒரு தேசிய அளவிலான அனைத்து கட்சிகளுடைய பார்வையை நம்ம திருப்பி பேசும்போது நம்முடைய பக்கத்து மாநிலமான மேடம் இந்திய அளவுல எல்லா அரசியல் கட்சி தலைவர்களை பத்தி நம்ம பேசும்போது நம்முடைய பக்கத்து மாநிலமான ஆந்திர மாநிலம் ஜெகன் மோகன் ரெட்டிய பத்தி கண்டிப்பா பேசி ஏன்னா தமிழ்நாட்டுல அவர் ஒரு ஹீரோவாவே பாத்துட்டு இருக்காங்க எல்லாரும் ஜெகன் ரெட்டி பெரிய அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பேசப்பட்ட ஒரு நபராக எல்லாருடைய பார்வையிலும் இருந்திருக்காரு உங்களுடைய பார்வையில் ஜெகன் ரெட்டி எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு பிரமாதமாக இருந்தது ஒரு தெலுங்கு சினிமா ஹீரோ ரேஞ்சுக்குன்னா அவர் இருந்தாருன்னு சொல்லிருவேன் ஏன்னா அவரோட வாழ்க்கையுமே அப்படிதான் இருந்தது ஒரு படம் எடுத்துடலாம் போல இருக்கு நம்ம தெலுங்கு படம் எடுத்தா ஹிட் ஆயிடும் அந்த லவர அந்த போராட்ட குணம் அவர் கிட்டத்தட்ட எல்லாருமே இப்ப முதல்வர் அர்ஜுன் மாதிரி செயல்படக்கூடிய ஒரு முதல்வராக தானே பாக்குறாங்க முதல்வன் மூவில அர்ஜுன் எப்படி செயல்படுவார் டக்கு 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 பண்ணுவார் அதே மாதிரிதான் நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா சொல்றாங்க கம்பேர் பண்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இளைஞர்கள் ஆகா முதல்வர் அர்ஜுன் வந்து அங்க முதல்வன் அர்ஜுன் அங்க இருக்கா இருப்பார் ஜெகன்மோகன் ரெட்டி இது மாதிரி ஒரு முதலமைச்சர் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்குங்கிற மாதிரி பேசுற அளவுக்கு பண்ணிருக்காரு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களை பாத்தீங்கன்னா அவர் ஒரு போராளி போராட்டம் நிறைய வந்து ஒரு அரசியல்வாதி அதுவும் அவங்க அப்பா மாதிரி இருந்த வயசார் மாதிரி இருந்த ஒரு அரசியல்வாதி ஒரு பையனுக்கு வந்து அரசியல் ரொம்ப ஒரு படுக்கை ரோஜாக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு மெத்தையாக இருக்கும் நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கோம் எக்ஸாம்பிள் அகிலேஷ் யாதவ் ஆகட்டும் அஹ் இப்போ ஜார்க்கண்ட் ஹேமந்த் சோர சோரேன் ஆகட்டும் ஒவ்வொரு ஸ்டாலின் அவர்கள் அவரும் நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு இல்லைன்னு சொல்லல அவர் இன்னும் முதலமைச்சரும் ஆகல ஓரளவுக்கு தான் சொல்லுவேன் ஸ்டாலின் அவர்கள் மற்ற இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்தது ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அது நடக்கலை அவங்க அப்பா இருந்தப்ப அவர் எம்பியாக இருந்தாரு அதுக்கு முன்னாடி அவர் பிஸ்னஸ் எல்லாம் தான் செஞ்சிட்டு இருந்தாரு பட் எம்பி ஆனது பிறகு அவர் வந்து ஒரு நல்ல பதவியாவது காங்கிரஸ்ல கிடைக்கும் அப்படின்னு காங் காங்கிரஸ் வந்து சவுத் இந்தியால வந்து ரொம்ப பெரிய தவறான கணக்கு போட்டது ஜெகன்மோகன் ரெட்டி இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கிறது தெலுங்கானாவும் ஆந்திர பிரதேசம் பிரிந்த ஒரு கதையே அங்கதான் ஆரம்பிக்குது வயசார் இருக்கிற வரைக்கும் சேர்த்து வச்சிருந்தாங்க அப்ப வந்து காங்கிரஸ் இப்ப என்னடா உள்ளதம் போச்சு நுள்ள கண்ணான் ஆயிருச்சு சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சோ நான் அந்த டைம்ல அவர் வைஎஸ்ஆர் அவர்கள் இருந்த டைம்ல நான் கவரேஜ் எல்லாம் பண்ணிருக்கேன் அவங்க புலிவெந்தலு அதுக்கப்புறம் பண்ணிருக்கேன் உடனே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கொஞ்சம் மாசங்கள் கேட்டா புலி எல்லாம் போயிருக்கேன் அந்த கடப்பால அவங்க நல்ல மதிப்பு இருக்கிற ஒரு குடும்பம் அது அது ஒரு போராட்டம் எப்பவுமே அந்த குடும்பத்துல இருந்திருக்கு அவங்க தாத்தா ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களே வந்து மிக ஆஹ் ஜெகன்மோகன் ரெட்டியோட தாத்தா அவர்கள் ஒரு ஒரு காஸ்ட் ஒரு வைலன்ஸ்ல வந்து மிக கொடூரமாக கொல்லப்பட்டவர் நடு தெருவுல அவருடைய அந்த பாடியெல்லாம் கொண்டு வந்து வச்சு அந்த மாதிரி ஒரு வரலாறு மிக்க ஒரு ஏரியா அது இவர் வந்து அவர் கேட்டதெல்லாம் ஒண்ணுதான் எனக்கு வந்து காங்கிரஸ்ல ஒரு முக்கியமான பதவி கொடுங்க அப்பா வந்து சொல்லிட்டாங்க சோனியா காந்தி தப்பு கணக்கு போட்டாங்களோ காங்கிரஸ் ரொம்ப தப்பு கணக்கு போட்டுட்டாங்க அது தப்பு கணக்கு போட்டதுனால இவர் என்ன பண்ணாரு சரி எனக்கு அது மட்டும் இல்லாம அப்போ இருந்த லோக்கல் காங்கிரஸ் தலைவர்கள் என்ன பண்ணிட்டாங்க ஜெகன்மோகன் ரெட்டிய வந்து டோட்டலா ஒதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க

மெயினா வந்து இந்த சினிமால சொல்ற மாதிரி அம்மா அம்மா அவமானப்படுத்திட்டேன் அவங்க அம்மா விஜயம்மாவை வந்து சோனியா காந்தி அவர்கள் அவமானப்படுத்தி விட்டார்கள்ங்கிற ஒரு இது இருந்தது அந்த வந்து அவங்க இவங்க ரெண்டு பேரும் அப்பாயின்மெண்ட் கேட்டு காத்துட்டு இருந்திருக்காங்க சோனியா காந்தி அவர்கள் அந்த அம்மாவை சந்திக்கல அவங்க இத்தனைக்கும் ஒயசார் வந்து காங்கிரஸ்ல அவ்வளவு வருடம் இருந்து செஞ்சவங்க ஆனா சந்திக்கல அப்ப இவர் முடிவு எடுத்தாராம் ஜெகன்மோகன் ரெடி எங்க அம்மாவை நீ அவமானப்படுத்திட்டீங்க இல்லையா நான் வந்து வளர்ந்து காட்டுறேன் பாருங்கன்னு சொல்லி வெளியில அப்பதான் வந்தார் அம்மாவை அவமானப்படுத்தினதுக்கு தான் வந்து வெளியில வந்தாரு அம்மாவும் பையனும் அவங்க சிஸ்டர் மூணு பேரும் சேர்ந்து எல்லா இடம் பாதயாத்திரை 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 யாத்திரை போனாங்க அவ்வளவு மக்களுடைய பலத்தை திரட்டினாங்க அப்படி இருந்துமே ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுல எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஜெயிப்பாங்க அப்படின்னா அவங்களால ஜெயிக்க முடியல அதெல்லாம் விட கொடுமை என்ன நடதுன்னா இவர்கிட்ட இருந்த எம்எல்ஏஸ் எல்லாம் அப்படியே சந்திரபாபு நாயுடு இவங்க மக்களே இவரை விட்டுட்டு போயிட்டாங்க இவங்க கூட பல வருடங்களா இருந்தவங்க அந்த அந்த ஏமாற்றம் துரோகம் இந்த சினிமாவில் வரும் பார்த்தீங்களா அதுதான் சொல்ற சினிமா மாதிரியே இருக்கும் துரோ துரோகம் ஏமாற்றம் கோபம் வருத்தம் ஒரு இழப்பு இந்த மாதிரி எல்லாம் சிறைவாசம் எல்லாம் ஒன்றா இரண்டு வந்தாலும் அவர் அந்த தனி ஒரு மனிதனாக தனி ஒரு இளைஞனாக அந்த கட்சியை இன்னைக்கு வளர்த்து கொண்டு வந்து ஒரு அதிரடி முதல்வராக கடந்த ஒரு வருடமாக அவர் செயல்பட்டு நல்ல நல்ல ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்கார் அதிரடியான ஸ்கீல் ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காரு இந்த திஷா ஆக்டாக இருக்கட்டும் தெலுங்கானாவில் நடந்தா கூட திஷா ஆக்டை இங்கே அவர் கொண்டு வரார் இருபத்தோரு நாள் நான் வந்து ட்ரையல் முடிச்சிடணும் கற்பழிப்பு கேஸுக்கு அவங்களுக்கு உடனடியாக தண்டனை கொடுத்து கொடுக்கணும் அதே மாதிரி எழுபத்தைந்து சதவீதம் வந்து கம்பெனி மகிழ்ச்சியா எல்லாரும் காவலர்களுக்கு முதல் முறையாக ஒரு நாள் விடுப்பு வாரத்தில் ஒரு நாள் விடுப்பு கொடுத்தாரு இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் கொண்டு வந்தார் ஆனால் சின்ன சர்க்கள்கள் இப்ப ரீசண்டா வந்து இந்த அமராவதியை வந்து கேபிட்டலா இல்லாம நான் மூன்று கேபிட்டலா பண்ண போறேன் அப்படின்னு அவர் கொண்டு வந்தது வந்து கொஞ்சம் எதிர்ப்பலைய பழிவாங்கும் ஒரு இதுவோடையே அவர் செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அவர் செஞ்ச ப்ராஜெக்ட்ல இல்ல இல்ல இதை ஏன் செய்யணும் அவரை ஏற்கனவே அங்க கஜானா காலி மனமே கிடையாது ஆந்திர பிரதேசில இதெல்லாம் செய்யாம இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு ஆனா அவர் அவர் எப்பவுமே அப்படிதான் கொஞ்சம் தடாலடியான முதலமைச்சர் தான் நீங்க அவரோட வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பார்க்க ரொம்ப அமைதியா இருப்பாரு அந்த அமைதிக்குள்ள அப்படி ஒரு என்ன சொல்றது அந்த வால்கேனோ சொல்லுவாங்க இல்லையா உள்ள அடக்கி இருக்கும் எப்ப வெடிக்கும்ங்கிறது தெரியாது ஆனா இப்ப வந்து அவர் சந்திரபாபு நாயுடு என்ன சொன்ன பழி வாங்கும் உணர்ச்சி இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அவர் யாருக்கு ஜெகன்மோகன் ஜெகன்மோகன் அவர் எம்எல்ஏஸ் எடுத்தாரு இல்லையா எம்பிஸ் எல்லாம் எடுத்தாரு இல்லையா இப்ப அவர் உட்காந்துட்டு தெலுங்கு தேச பார்ட்டில இருந்து ஒவ்வொருத்தரையும் அப்படி சீழ்த்து இந்த சைட் போட்டுட்டு இருக்காரு சரி அது அது ஒண்ணு இருக்கு ஆனா அவர் ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல மெச்சூர் ஆயிட்டாரு அவர் அப்ப பார்த்த ஜெகன்மோகன் ரெட்டி நாங்க எல்லாம் பார்த்து கவரேஜ் எல்லாம் பண்ண ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் இப்போவும் நிறைய மாற்றம் இந்த போராட்டங்களும் அவர் பட்ட அடிகளும் வந்து அவர்களை மாற்றிருக்கு நிச்சயமாக சவுத் இந்தியால ஒரு முக்கியமான தலைவராக ஜெகன்மோகன் ரெட்டி ரெண்டாயிரத்தி ஜெகன்மோகன் ரெட்டியோட முத அங்க ஆரம்பமே எங்க தொடங்குச்சுன்னா சாதிக்கு ஐந்து துணை முதல்வர்கள் கொண்டு வந்தாரு அதை எப்படி பாக்குறீங்க மேடம் அதுதான் அவர் அடித்த முதல் எல்லாரையும் வியப்பூட்டி எல்லாரையும் தன் பக்கம் திரும்ப பார்க்க வச்ச ஒரு விஷயம் ஜாதிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை இந்தியாவிலும் சரி மாநிலத்திலையும் சரி அதை மறுக்கக்கூடாது மறுக்கிறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் ஜாதி இல்லைன்னா சொல்ல முடியாது ஜாதி இருக்குங்கிறத அக்செப்ட் பண்ணி ஆனா அந்த விஷயத்தை எப்படி நம்ம கையாள்றோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா அதை வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அந்த ஜாதிக்குள்ள பிரச்சனையே வர வேண்டாம் எல்லாருக்கும் ஒரு சமமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம்னு சொல்லிதான் ஜாதிக்கு ஒரு அமைச்சர் துணை முதலமைச்சர்னு அவர் கொண்டு வந்தது அது என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல திட்டம் தான் மாதேஷ் ஏன்னா ஒவ்வொரு இப்ப எப்பவுமே அந்த பேலன்ஸே இல்லாம இருக்கு இல்லையா சும்மா போனா போறதுன்னு சொல்லிட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஏதோ ஒரு கேபினெட் போஸ்ட் தான் தராங்க மற்ற மாநிலங்கள்ல ஏன்னா கொடுக்கணுமே நம்ம தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்துடணுமே இல்ல அவங்க அந்த அந்த ஓட்டு வரணுமே ஏதோ ஒரு மினிஸ்ட்ரிய போட்டு கொடுத்துடுறாங்க அவ்வளவுதானே தவிர்த்து துணை முதலமைச்சர் ரேஞ்சுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட வந்து நிறைய இடங்கள்ல இல்ல அத வந்து பேலன்ஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஜாதி ஒன் ஆஃப் அரசியலமைப்பு சட்டத்தின்படி துணை முதல்வர் ஒண்ணு இருக்கா என்ன

இந்த ஜாதி மக்களுக்கு இங்கே போனால் டைரக்ட் ஆக்சஸ் வச்சிருப்பாரு சிஎம்க்கு அப்போ நான் இவங்க நம்மளுடைய வேலைகள் இந்த சமூகத்தின் வேலைகள் நடந்துடும் இந்த சமூகத்தின் வேலைகள் இப்படி நடக்கும் அப்படி இல்லைன்னா என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இடங்கள்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதியினரே வந்து ஒரு கண்ட்ரோலில் பவர் சென்டராக இருப்பாங்க ஒரு முக்கியமான அமைச்சராக இருப்பாங்க அவங்க ஒன்றே தான் சிஎம்மோட ஆக்சஸில் இருப்பாங்க சிஎம் அணுக முடியல அப்போ மற்றவர்களுடைய குரல் எடுபடாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அதை தகர்த்துக்க தகர்த்து அது இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் வந்து எனக்கு தெரிஞ்சு மோகன் ரெட்டி இதை வந்து கையாண்டிருக்காரு என்ன பற்றி நல்ல ஒரு மோட்டம் அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தெலுங்கானா முதல்வராக இருந்த சந்திரசேகர் ராவ் அவருடைய செயல்பாடுகள் ப்ளஸ் அவருக்கு எப்படி இருந்தது திரு சந்திரபாபு நாயுடு இந்த இடத்துல நம்ம விட்டுற முடியாது ஏன்னா அவர் முன்னால் முதல்வர் அவரையும் நம்ம விட்டு முடியாது அவருக்கு எப்படி இருந்தது சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு நாற்பது வருடம் அரசியல்ல இருந்த ஒரு தலைவர் ஒரு காலத்தில் ராஜதந்திரி என்று சொல்லப்பட்டவர் இந்தியா முழுவதும் கூட்டணிகளை உருவாக்க தெரிந்தவர் சொல்லப்பட்டவர் ஆனால் அவருக்கு வந்து இது ஒரு மே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரொம்ப மோசமான ஒரு வருடமாக அமைஞ்சிட்டுது ஏன்னா அவர் வந்து அவருக்கு தான் இப்போ ஹிஸ்ட்ரியும் இருக்குது ஒய்எஸ்ஆர்டையும் தோத்துருக்காரு ஜெகன்மோகன் ரெட்டையும் தோத்துருக்காரு அப்பா பையன் ரெண்டு பேர்ட்டையும் தோற்று வரு வரலாறு அவருக்கு இருக்கு அவர் நிறைய மிஸ்கால்குலேஷன் பண்ணதுனால தான் இப்படி நடந்திருக்குன்னு சொல்றாங்க பாஜக கூட்டணியிலேருந்து வந்திருக்க கூடாது அதே மாதிரி ஆந்திர பிரதேசத்துக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து சிறப்பு மாநில அந்தஸ்து வாங்கி தர தவறிட்டதால இந்த மாதிரி நடந்தது அது ஜெகன்மோகன் ரெட்டி அழகாக பயன்படுத்திக் கொண்டார் இப்ப சந்திரபாபு நாயுடு அவர்கள் இருக்கும் இடமே தெரியாம போய் விட்டது அவர் மேல கேஸ் மேல கேஸ் தான் அவர் பையன் மேல வந்துட்டு இருக்கு அந்த பார்டியில இருக்கிற முக்கியமான தலைவர்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே போயிட்டாங்க சோ இந்த இது வந்து ஒரு ரொம்ப மோசமான வருடம் தான் அவரை பத்தி நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல லை இதுல இருக்கிறவங்கள பத்தி தானே பேசுவோம் நம்ம சந்திரசேகர் அவர் வந்து ஒரு நான் அவரை பேட்டி கண்டிருக்கேன் மாதேஷ் இப்படி ஒரு ஷார்ப்பான முதலமைச்சர் எங்கள் ரொம்ப நம்ம கலைஞரை நம்ம பார்த்துருக்கோம் நம்ம ஜெயலலிதா அம்மையாரை பார்த்திருக்கோம் அவர் அதுக்கு ஈக்குவல்னு சொல்ல சவுத் இந்தியாவில் செம ஷார்ப் அவர் அவ்வளோ ஒரு அறிவு கூர்மை அவருக்கு பிளானிங்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அத நல்லா தெரிய செய்யக்கூடிய ஒருவர் வந்து சந்திரசேகர் ராவ் தான் தொலைநோக்கு பார்வை அடுத்த வருஷம் என்ன நடக்கலாம் என்னங்கிறத அசஸ் பண்ணிடுவாரு ஸோ அது அதனால அவர் தான் அதனால தான் அவ்வளோ சீக்கிரம் வந்து அசம்பிளியை கலைச்சிட்டு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ரொம்ப டைம் கொடுத்துடக்கூடாது நம்ம அதுக்குள்ளேயே சீக்கிரம் அசம்பிளியை நம்ம கலைச்சிட்டு நம்மளுக்கு ஒரு பாப்புலாரிட்டி போதே நம்ம எலெக்ஷனை கண்டெக்ட் பண்ணி நம்ம வந்துடணுங்கிறது அவரோட கேல்குலேஷனாக இருந்தது அதை செஞ்சுட்டாரு அதே மாதிரி அவரோட கெட்டிக்காரத்தனம் எங்கே இருக்குன்னா அந்த பாராளுமன்ற தேர்தல் அப்போது வந்து இப்படியா அப்படியான்னு யாரையும் பகிர்ச்சிக்காமல் அப்படியே செயல்பட்டு இருக்காரு நிறைய பேர் கூட அவங்களை வந்து பிஜேபியோட பி டீம்னு கூட சொல்றாங்க ஆனாலுமே அவர் இப்பவும் வந்து மத்திய அரசை பகச்சிக்காம தங்களுடைய தனித்தன்மையும் விட்டு கொடுக்காம அந்த மாநிலத்தை தன் கட்டுப்பாடு அவ்வளவு பெரிய மாநிலத்தை கட்டுப்பாடுக்குள்ள வச்சிருக்காரு ஆனா அவருக்கு என்ன வருத்தமா இருந்திருக்கும்னா அவங்க பொண்ணு தோத்துட்டாங்க இல்லையா ஆனா பையனை பொண்ணால எம்பி ஆக முடியல கவிதாவால எம்பி ஆக முடியல சில ஒன்று ரெண்டு தவறுகள் செஞ்சுட்டாரு அதே மாதிரி அவருக்கு எங்க புத்தி கூர்மைங்கிறது நான் சொல்ல வேறேன் இந்த

அவர் செஞ்ச தவறையும் அவருக்கு மறைக்க தெரியிற ஒரு புத்தி கூர்மையாக நான் இந்த பாராட்டுன்னு

வாய்ப்பில் சிஎம் அவரு அது வந்து கடைசியில எல்லாரும் இப்ப கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க போலீஸ் கொண்டாடுறாங்க அடுத்த சிஎம் கொண்டாடுறாங்க அந்த சாதுரியம் அதனால வந்து ஆனா இந்த பாலியல் குற்றம் நடந்தது ஒரு கவலையான விஷயமா இருக்கு அவருக்கான அரசியல் கூர்மை இருக்கிறதுனால இந்த வருடம் அவருக்கு நல்லா தான் இருந்திருக்கு சரி கடைசியா நம்ம தமிழ்நாட்டுக்கு வரோம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் தமிழ்நாட்டுக்கு முன்னாடி எனக்கு ரெண்டு மூணு சில முக்கியமான வேலைகளை பத்தி ஒன்னு மம்தா பானர்ஜி அவங்க மம்தா பானர்ஜி வந்து இன்றைய தேதியில நான் சொன்னேன் முதலிய ஆரம்பத்துல சொன்ன மாதிரி மோடி அவர்களுக்கு ஆளுமைக்கு ஈக்குவலா வந்து காங்கிரஸ் கட்சியில யாரும் இல்ல நம்ம சொல்லிட்டோம் ஆனா மம்தா பேனர்ஜி அந்த லெவல்க்கு வரலனாலும் டஃப் அந்த அம்மா குடுத்துட்டு இருக்காங்க வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும் தாண்டி வெஸ்ட் பெங்காலையும் தாண்டி அந்த அம்மா வந்து மத்த சின்ன மாநில கட்சிகளை வந்து ஒன்று திரட்டி தன்னுடைய சேர்த்து இப்ப சரத்பவாருக்கு அவர் லெட்டர் அனுப்புறாங்க பார்த்தீங்களா நான் அந்த சிஏஏ ப்ரொடஸ்ட்கு நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யணும் அதே மாதிரி நல்ல இணக்கமாக அந்த இது கம்யூனிகேஷன் வச்சிருக்காங்க அந்த அம்மாக்கு வந்து ஒரு நல்ல பூஸ்ட் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த மாநில கட்சிகளுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சா ஒருவேளை இவங்க தலைவரா வரலாங்கிற ஒரு இமேஜை பில்ட் பண்ணிட்டாங்க அது அவங்களுக்கு கொடுத்தாகணும் அது சொல்லும் போது நிச்சயமாக உத்தவ் தாக்கரே சரத்பவார் இவர் இருவருமே வந்து பாஜகவுக்கு ஒரு முதல் தோல்வியை வந்து கொடுத்திருக்காங்க முதல் முறையா வந்து அவங்க வந்து அவங்களால எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழல்ல அவங்க ஜார்க்கண்ட்ல கூட அவ்வளோ பெரிய தோல்வின்னு யாரும் பார்க்க மாட்டாங்க பட் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய ட்விஸ்ட் அண்ட் டேனுக்கு அப்புறம் ஒரு பின்னால ஒரு முதுகுல அடி விழுந்தது இல்லையா முதுகுல குத்தினாங்கன்னு சில பேர் சொல்றாங்க அப்படி கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் இவங்க ரெண்டு கவனிக்க வேண்டிய தலைவர்கள் வரும் வருடத்துல ஏன்னா இப்ப ஒரு கூட்டணின்னு உருவாகுதுன்னா இந்த தலைவர்கள் அதே மாதிரி மோகன் பாகவத் அவர்களை நம்ம வந்து மறந்தே போக கூடாது இன்றைக்கு இவ்வளவு நடக்குது பாஜக அரசாங்கத்தால மோகன் பாகவத் உங்களுக்கு தெரியும் ஆர் எஸ் எஸ் தலைவர் அவர்தான் வந்து இது எல்லாத்துக்குமே பிரெயின்டுங்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இது எல்லாமே ஆர் எஸ் எஸ் ரெண்டாயிரத்தி நடந்த நிகழ்வுகளுக்கு தேசிய அரசியல் அதாவது பாஜக ஓட்டிய மத்திய அரசு செய்ததுல மோகன் பகவத்துடைய பங்கு நிறைய இருக்கு நிறையவே இருக்கு முக்கியமான பங்கும் இருக்கு அவர்கள் என்னெல்லாம் ஆர் எஸ் எஸ் தேவைங்கிறதோ அதை நடத்திக்க கூடிய ஒரு சக்தியும் திறனும் அவங்களுக்கு இருந்திருக்கு சரி நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏன்னா நம்ம ஆரம்பத்துல சொன்னதுதான் அந்த சுவாரஸ்யம் விட்டு போயிடாது நமக்கு நிறைய விஷயம் இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது மேடம் கடைசியா நம்ம பேசினாலே தமிழ்நாட்டு தான் இந்த இந்த நேர்காணலுடைய மையப்பொருளே தமிழ்நாடாக தான் இருக்கும் மக்கள் அதையே தான் கேட்குறோம் என்ன நடந்தது இந்த வருஷத்துல எப்படி இருந்து தமிழ்நாட்டு அரசியல் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய நல்லதும் கே சில கெட்டதும் பார்க்குறேன் அரசியல்னு மத்தனையும் எடுத்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்றா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரொம்ப நல்லா நிரூபிச்சுட்டாரு அவர் அதுல வந்து ஏன் சொல்றேன்னா அந்த இருவத்தி ரெண்டு பை எலெக்ஷன்ல வந்து ஆட்சி போகாம காப்பாத்தினாரு பாத்தீங்களா அது எவ்வளவு அதாவது பாராளுமன்ற தேர்தல்ல படு தோல்வி அடைஞ்சாங்க இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க எல்லாம் கேள்வி இல்ல மாதேஷ் ஆட்சியை உன்னால பிடிச்சு வைக்க முடியுதுன்னா நீ வந்து தலைவர் நீ தான் வந்து அரசியல் தர்மம்னே சொல்லிக்கலாம் அது தர்மம் கிடையாது அரசியல் ராஜதந்திரம்னு சொல்லிக்கலாம் ஓகேவா அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவருடைய அந்த பயணத்தை நீங்க பார்க்க வேண்டிய ஒரு கட்ட சூழ்நிலையில இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சொல்றோம் நம்ம ஏன்னா ஒரு அமைச்சராக இருக்காரு சாதாரண லெவல்ல இருந்து வராரு எல்லாம் ஓகே நிறைய பேருக்கு வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து முதலமைச்சராக இருக்கணும் எடப்பா ஓபிஎஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்து எடப்பாடி நம்மளாம் கொஞ்சம் யோசிப்போம் ஜேர்னலிஸ்டே கூட நாங்கள் யார் யார் எங்க அப்படி யோசிச்சிட்டு இருந்தவர் இன்னைக்கு கட்சியையும் ஆட்சியையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தது மட்டும் மத்திய அரசோட அவங்களுக்கு வந்து சில வேறுபாடுகள் இருந்தாலும்

ஸோ ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலைகள் செஞ்சிட்டே தான் இருக்காங்க எவ்வளவோ ஸ்லிப்ஸ் எல்லாம் வந்தா கூட இப்போ கேசிஆருக்கு சொன்ன மாதிரி அழகாக கவர் அப் பண்ணக்கூடிய ஒரு கூர்மை இருந்தது அந்த குழந்தை கீழே போர்வெல்ல இருந்தது இல்லைங்களா சுஜித் விழுந்தா அது ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம் அதுல நிறைய தவறுகளும் நடந்திருக்கு இல்லையா இமீடியட்டா மாநகர அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ் வேலை செஞ்சிருந்தா அந்த கோஆர்டினேஷன் இருந்தா அந்த குழந்தைய ஒரு வேலை காப்பாத்திருக்கலாம் பட் த எண்ட் அங்கேயே அமைச்சர்கள் இருந்து அங்கேயே அதிகாரிகள் இருந்து பேட்டிஐகளை கொடுத்து எல்லாம் செஞ்சு அந்த இஷ்யூவை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகாம அவங்களோட தவறு அவ்வளவு பெரியதா தெரியாம பார்த்துக்கிட்டாரு இல்லையா அது வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றேன் சுபஸ்ரீ மேட்டரும் நிச்சயமா அது ஒரு பெரிய தவறு தான் அந்த அரசாங்க இந்த அரசாங்கத்துக்கு அது ஒரு கெட்ட பேரு சுபஸ்ரீ மேட்டர் சுர்ஜித் மேட்டர் இரண்டுமே வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் அந்த அரசாங்கத்துக்கு ஒரு ஒரு கெட்ட பேரு ஒரு பிளாக் மார்க்னு கூட நான் சொல்லுவேன் ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டாரு சோ அந்த இந்த மாதிரி விஷயங்களை வந்து கையாண்டுட்டார் அவரு இது வந்து ஒரு அரசியல் கூர்மை இருக்கிற தலைவரால தான் வந்து அது முடியும் அது வந்து எடப்பாடி பண்ணிட்டார் அதே மாதிரி எவ்ளோ பேர் சொன்னாங்க மூணு மாசம்தாங்க இந்த ஆட்சி தாங்கும்

அதனால் அது ஒரு விதமான தலைவர்களை பத்தி பேசும்போது இவர் ஒரு நல்ல தலைவரா உருவெடுத்திருக்காரு சரி திரு ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திரு ஸ்டாலினுக்கு எப்படி மேடம் இருந்தது ஒரு ஜோதிடம் கேட்கிற ஒரு துணி மாதிரி ஆயிடுச்சு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒவ்வொரு தலைவரும் இல்ல நான் ஒரு ஒரு பத்திரிகையாளர் பார்வையில நீங்க சொன்னா கூட மக்கள் அந்த பார்வையில எடுத்துப்பாங்க ஜோதிடம் கேட்கற மாதிரி கேட்கிறோமே ஆனா உண்மையான விளக்கம் நீங்க தெளிவா கொடுக்கும் தான் மக்களுக்கு போய் சேரணும்ன்ற நோக்கத்துல அப்படி கேட்கறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஸ்டாலின் எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு விஷயம் பாராட்ட பாராட்டணும் நம்ம தந்தை இறந்த பிறகு அவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை இறந்த இடத்தை வந்து நிரப்ப முடியுமா கட்சியை விற்க முடியுமா என்ன ஆகும் அப்படின்னு பலரது மனசுல கேள்வி இருந்தது அதெல்லாம் தகுடுபடி செஞ்சு அழகா வந்து திமுக வழிநடத்தி சென்று இருக்காரு தலைவராக திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது நல்லா அதை வந்து கட்சியை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காரு பாராளுமன்ற தேர்தல் அவ்வளோ பெரிய வெற்றியை குவிச்சிருக்கும் குவிக்க முடிந்தது அவங்களால வெள்ளூரை வரைக்கும் அங்கேயும் பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி அங்கேயும் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது ஒரே விஷயம் எல்லாரும் அதே மாதிரி உதயநிதி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் எதுக்கு இப்போ இந்த குடும்ப அரசியல் திரும்பவும் கேட்டாலுமே கூட உதயநிதிக்குன்னு ஒரு பேஸ் உருவாக்கிட்டு தானே இருக்கு அது பாட்டுல தானா ஒரு ஆல்டர்னேட்டிவ் பேஸ் இப்ப அவர் பேசுற அவர் போறதுக்கு ஒரு கூட்டம் வருது ஒரு நடிகன்கிறத தாண்டியும் ஒரு அரசியல் பேரன் அப்படிங்கிற அடிப்படையில் அப்படிங்கிற பே அடிப்படையில வருது ஆனா இது இது எல்லாமே இருந்தா கூட இந்த ஆண்டு வந்து அவருக்கு அவ்வளவு பெரிய ஆண்டாக எனக்கு தெரியல ஏன்னா ரெண்டு விஷயம் ஒன்னும் அவ்வளவு பாராளுமன்ற சீட்டு முப்பத்தெட்டு சீட்டு எடுத்தோம் உபயோகம் இல்லாம போயிருச்சு அதிகாரம் அந்த வாட்டி ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜெயலலிதா அவங்க ஜெயிச்சு எதுவுமே பண்ண முடியாம போச்சுல முப்பத்தி எட்டு சீட்டு அதே கதை தான் இந்த வாட்டியும் ஆயிருச்சு திமுகவை பொறுத்தவரைக்கும் இவ்வளவு பெரிய வெற்றி குவித்தும் அதுக்கான ஒரு முக்கியமான எந்த ஒரு பலனும் இல்லாத மாதிரி ஆயிருச்சு இன்னொன்னு வந்து இடைத்தேர்தலில் வந்து செஞ்சு நிறைய வேலைகள் அவங்க வந்து ஆட்சியை கைப்பற்றிருந்தாங்கன்னா ஆட்சியை இவங்க கவிழ்த்து இருந்தாங்கன்னா ஒரு பெரிய கலைஞர் இருந்திருந்தா அது செஞ்சிருப்பாருங்கிறது பலருடைய கருத்து அது செய்யாம விட்டது அது ஒரு நெகட்டிவ் இதுவாதான் இருக்கு அதே மாதிரி அஹ் விக்கிரவாண்டி நங்குநேரி இங்க ரெண்டு இடத்திலயுமே அவங்க தோல்வியை வந்து எல்லாரும் பாக்குறாங்க இதுக்கான சில காரணங்கள் அவங்க வந்து அந்த கேண்டிடேட்ஸ் சூஸ் பண்ணுற முறைகளில் கொஞ்சம் க இருக்கு இருக்குது அதெல்லாம் அவங்க வந்து தவிர்த்து தவிர்த்துருக்கலாம்னு சொல்கிறாங்க பட் அதையும் தாண்டி இன்றைக்கு வந்து தமிழகத்துக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை நோக்கி நம்ம போய் கொண்டிருக்கிற தருணத்தில் ஒரு முக்கியமான தலைவராக ஸ்டாலின் உருவெடுத்துருக்கிறார் அதோட முக்கியமாக இந்த வருட இறுதியில் வந்து இந்த சிஐஏ போராட்டத்தை வந்து அழகாக கையில் எடுத்து அதை லீட் செஞ்சு அவர் அதை முன்னுக்கு கொண்டு வந்து அது தனக்கு சாதகமா அதை அரசியல்கன்னு நான் சொல்றது பயன்படுத்திக்கிட்டாரு அதை வந்து ஒரு லீட் பண்ற ஒரு லீடருங்கிறத காமிச்சிட்டாரு இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை

ஆளுமையை கொண்டு வர முடியல காங்கிரஸால இப்ப மாநிலங்கள்ல எப்படி அவங்களுக்கு தோத்து போய் வெறும் ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்காங்க இப்ப தேசிய அளவில் அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டதுன்னா ஒவ்வொரு இருந்தும் ஒவ்வொரு தலைவர்கள் தேவைப்படுவாங்க மம்தா பானர்ஜியோ இல்லை யாரு வந்து அந்த கூட்டணியை திரட்டுறாங்கிறது முக்கியம் இருக்குல்ல இல்ல காங்கிரஸே கூட அந்த கூட்டணியை திரட்டலாம் காங்கிரஸே ஒரு பெரிய கூட்டணியாக அமைச்சு கூட ஆட்சி அமைக்கணும் அடுத்த தேர்தல் அப்படிதான் சந்திக்கணுங்கிற ஒரு நிலைமை வந்ததுன்னா அதுல எம் கே ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான பங்கு தமிழ்நாட்டிலிருந்து இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அதனாலதான் வந்து இந்த மாதிரி எல்லா தலைவர்களும் ஜெகன்மோகன் ரெட்டியாக இருக்கட்டும் ஆஹ் இவர் ஹேமந்த் ஆகட்டும் யாரா இருந்தாலும் இவங்களை வந்து அழைக்கிறாங்க மம்தா பானர்ஜி அவர்கள் நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இணக்கமா இருக்காங்க அவர்களுடைய அமைந்ததுன்னா அதில் திமுகவுக்கு தேசிய அளவில் ஒரு முக்கியமான பங்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் அரசியல ரொம்ப களமாடி வந்துட்டு இருக்காரு கீழே இளைஞரணி செயலாளர் வந்துட்டாரு அதே மாதிரி அவரும் அவர் போற இடங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கூட்டங்களும் பயணிக்கிறாங்க திமுக உதயநிதி இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எப்படி மேடம் அவருடைய பயணம் அஹ் உதயநிதி இப்பதான் வந்திருக்காரு உதயநிதி நடிகரா இருந்து நடிகர்ல இருந்து அரசியல்வாதியாக ஒரு ப்ரமோஷன் கிடைத்த ஒரு வருடமா இத பாக்குற அதையும் தாண்டி ஆமா ட்வீட் போடுறாரு எல்லாம் செய்யறாரு பட் இருந்தாலும் சொல்ல முடியாது பெரிய மாற்றம் தாக்கத்தை ஏற்படுத்தி சொல்லிக்கலாம் அவ்வளவுதான் ஏன்னா அவருக்கு அந்த பின்பலத்தோட தானே வராரு அவர் அப்பாவுடைய இது இருக்கு கட்சி இருக்கு தாத்தாவுடைய பெயர் இருக்கு இது எல்லாத்தையும் உபயோகிட்டு தானே வராரு தனிப்பட்ட முறையில ஒரு இளைஞரணி தலைவராகவோ இல்ல ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு தலைவராகவும் இன்னும் அவர் உருவாகலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை பத்தவர் காங்கிரஸ் பாஜக தமிழ்நாடு காங்கிரஸ் பாஜக ரெண்டாயிரத்தி பத்தொன்போது எப்படி பாஜகவில் தலைவராக இருந்த தமிழிசை அவர்கள் வந்து ப்ரொமோஷன் ஆகிட்டு ஆளுநர் ஆயிட்டாங்க இப்போ நீங்க எப்படி பாஜக தமிழ் இசை இல்லாம பாஜக பாஜக சவுண்டே இல்ல ஆமா தமிழ் இசை இருக்கும்போது வெறும சவுண்டாவது வந்துட்டு இருக்கும் நம்மளுக்கு இசையாவது வந்துட்டு இருக்கும் இப்ப அதுவும் இல்லாம ஒண்ணுமே இல்லாம இருக்கு இவ்வளவு நாள் இவ்வளவு மாதங்கள் வந்து ஒரு தலைவர் இல்லாம இருக்கிறது அவங்க என்னவான நோக்கமா இருக்கலாம் பட் ஆனா நிச்சயமா பாஜகவுக்கு ஒரு தலைவர் தமிழ்நாட்டுக்குன்னு தேவைப்படும் எத்தனை நாளைக்கு வந்து நான் வந்து அதிமுக அரசாங்கத்தோட இணக்கமா இருக்கேன் அவங்கள வச்சு நம்ம இது பண்ணலாம் இல்லாட்டி ரஜினிகாந்த் அவர்களை வச்சு நம்ம வரலான்னு மத் தமிழ்நாட்டில் வந்து அவங்க குறைச்சி எடை போட்டு செய்யக்கூடாது ஒரு நல்ல ஒரு தலைவரை கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு இருக்காங்க பாஜகவை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க தமிழ்நாட்டில் அவங்கள பத்தி பேசறதுக்கு ஒண்ணுமே இல்லையா நான் சொல்ற மாதிரி தமிழிசை அவர்கள் இருக்கும் போதாவது ஏதாவது ஒரு நாலு கமெண்ட் சொல்லுவாங்க நான் அதுக்கு நாலு பேர் பேசுவாங்க ஏதோ ஒரு சவுண்டாவது வந்துட்டு இருந்தது இப்போ எதுவுமே இல்லங்குறது பாஜக பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு காங்கிரஸ் எப்படி ரோல் ரூல் பண்ணிருக்கேன் காங்கிரஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெருசா எதுவும் பண்ணலாம் ஆனா அங்கதான் பாச்சிதம்பரம் அவர்களை பத்தி சொல்ல விரும்புறேன் அவர் வந்து அந்த கேஸ்ல ஒரு பெருத்த அடி இருந்தது சிறைக்கெல்லாம் எல்லாம் போனாரு ஆனால் சிறைக்கு போயிட்டு வந்தது கொஞ்சம் மா மாறிட்ட மாதிரி இருக்க ஒன்று கொஞ்சம் பலம் அடைஞ்சிட்டேன்னு அவரும் சொல்கிறாரு நிறைய கற்றுக்கிட்டேன்னு அவரும் சொல்கிறாரு அது ஒரு இமேஜாக கூட நம்ம போஸ்டர்லாம் பார்த்தோம் சிறையில் எங்களுக்காக தியாகம் செய்தவர் திரும்ப வந்து விட்டார் அப்படி இதை கொஞ்சம் இமேஜ் பூஸ்ட் தான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் இது அவர் ஒழுங்காக பாடங்கள் கற்றுக்கொண்டு வெறும் அந்த பெரிய லெவல்ல ஒண்டி ஒரு தலைவராக இல்லாமல் இறங்கி வேலை செய்ய முடியும் அவரால் அப்படின்னு அவரால் சொல்ல முடிந்ததுன்னா இன்னுமே காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் அவருக்கு ஒரு முக்கியமான பங்கு ரெண்டாயிரத்தி இருபதில் தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இருக்கும் ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸில் எப்போவுமே வந்து பிரச்சனைகள் தலைவர்கள் ஒ ஒழுங்காக இருந்தது கிடையாது கண்டினியூவாக கண்டினியூஸாக இருந்ததில் வழிநடத்த ஆள் கிடையாது நாலஞ்சு ஃபேக்ஷன்ஸ் இருந்து எப்பவுமே இருக்குது இதெல்லாம் ஒருங்கிணைச்சாரு இந்த சிறை வாசம் அவருக்கு சில பாடங்களை கொடுத்துருக்கு சிறை வாசம் அவருக்கு ஒரு இமேஜ் கொடுத்துருக்கு அப்படின்னு அவர் நம்பினார்னா அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பாமக விடுதலை சிறுத்தைகள் தேமுதிக

எப்படியோ புஷ் பண்ணி ஒரு எம்பி போஸ்ட் வந்திருக்குன்னா அதுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கு இல்ல வெறும் அறிக்கை ஒண்டி கொடுத்துட்டு வெறுமை இருக்கிறதுல ஒருத்தல பாமகவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு அவ்வளவு நல்லா செயல்படலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பத பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய ஒரு நல்ல கட்சியா முன்னாடி வந்துட்டு இருந்தாங்க ஐந்தாறு ஆண்டுகள ஒரு பெரிய சரிவு இந்த சரிவுல இருந்து மீண்டு வரத்துக்கு எந்த பெரிய முயற்சியும் அவங்க எடுத்த மாதிரி தெரியல எனக்கு ஆஹ் விடுதலை சிறுத்தைகளும் என்ன அவங்க அதுதான் அவங்களுடைய குரல் அவங்க திமுகவை ஒட்டிதான் அவங்கள பார்க்கப்படுதே தவிர்த்து தனித்துவமாக விடுதலை சிறுத்தைகள் வந்து என்ன செஞ்சிருக்காங்க கேள்விகள் எழுப்பப்படுது அவங்க வந்து திமுகவை ஒட்டி ஒரு கட்சியா தான் இப்ப பார்க்கப்படுறாங்க தேமுதிக இல்ல அம்பேத்கர் பார்ட்டிஸ் எல்லாரையுமே அம்பேத்கர் கொள்கையை பேசக்கூடிய அம்பேத்கர் பயணி சொல்லி பயணிக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே தலித் பார்ட்டிஸ் அப்படி சொல்லலாம் தலித் பார்ட்டிஸ் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிகப்படியா மோடியை நோக்கி பாஜகவை நோக்கி போயிட்டாங்க ஆனா திருமாவளவன் மட்டும் தனித்துவமா அங்க நின்றுட்டு இருக்காரு அது அதுல எனக்கு மயனா அது தமிழ்நாடோட டெமோகிராபி அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா தமிழ்நாடுல இருக்கிற

தலித் தலைவர்களுக்கும் மற்ற மாநிலங்களில் இருக்கிற தலித் தலைவர்களுக்கும் மக்களுக்கும் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்றதெல்லாம் பார்த்தா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேஷ் குஜராத் போன்ற மாநிலங்களில் வந்து பிற்படுத்த மக்கள் படுத்தப்பட்ட மக்கள் வந்து மோடியை நோக்கி போயிட்டார் ஏன்னா இந்த வருடம் அதிகமாக அம்பேத்கரை பற்றி பேசிய ஒரு தலைவர்னு பார்த்தா அது மோடி அவர்கள் உண்மையாக சொல்லணும் நம்ம அது அது அவர் கொடுத்து தான் ஆகணும் அம்பேத்கரை பற்றிய விஷயங்கள் அவருடைய புக்ஸ் அவருடைய கொள்கைகளை பற்றி ஜெயந்தியை கொண்டாடுற அளவுக்கு கொண்டு வந்து அவரால் அதை அந்த க்ரௌடு ஏன்னா எஸ்ஸி பாப்புலேஷன் வந்து ஹிந்து போலரைசேஷன் வரும்போது எஸ்சிஸ் வந்து ஒரு முக்கிய பர்சன்டேஜ் அதிகமாக இருக்காங்கல்ல இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி இருக்காங்க ஸோ அது அழகாக அவங்களால முடிஞ்சுது ஆனால் தமிழ்நாட்டில் ஏன் முடியலைன்னா தமிழ்நாடு வந்து நம்ம ஒத்துட்டாலும் ஒத்துக்கலைனாலும் பெரியார் வாழ்ந்த ஒரு பூமி அம்பேத்கரையும் தாண்டி பெரியாருங்கிறவரை வந்து அவர் தான் இந்த ரேஷ்னலிசமை வந்து இந்த திராவிடம் இந்த நாடு அப்படிங்கிற கொண்டாடுற அதே அம்பேத்கருக்கு இருந்த அதே விதமான சிந்தனைகளும் பெரியார் அவர் அவர்களுக்கு இருந்தது ஸோ இது பெரியார் அம்பேத்கருங்கிற ஒரு கிளாஷ் எப்பவுமே தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இருந்திருக்கு ஐடியாலஜிக்கல் கிளாஷ் இருந்திருக்க அந்த பிற்படுத்த பட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் அண்ட் பிற்படுத்த மக்கப்பட்ட மக்கள் எப்பவுமே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திமுகவை வந்து ஓரளவுக்கு எம்ப்ரேஸ் பண்ணுவாங்க ஏன்னா திமுக கலைஞர் அவர்கள் இருந்தபோது நிறைய லிஃப்ட் பண்ணியிருக்காரு அந்த மக்களை இடஒதுக்கீடாகட்டும் அவர்களுக்கான வேலை வாய்ப்பாகட்டும் இல்லை அவர்களுக்காக போராடுவதாகட்டும் அதை லிஃப்ட் பண்ணதுனால எப்பவுமே திமுகவை சார் ನಂಬಿಕೆ <todicata> நம்பி தான் அவங்க இருந்திருக்காங்க அதனால தான் திருமாவளவன் தனி கட்சியா இருந்தாலும் அவர் ஒரு ரெண்டு எம்பி வெச்சிருந்தாலும் அவர் திமுகவுடன் ஜேர்னி பண்ணுறதை தான் சேஃப்னு நினைக்கிறாரு அவர் இப்போ இருக்கிற இருக்கிற கொஞ்சம் மீதி தலித் மக்கள் வந்து ரொம்ப லாயல் ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் ஏன்னா அங்கேயும் ஒரு பர்சன்டேஜ் அதிமுக எம்எல்ஏஸ் நீங்க எடுத்து பாட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு முப்பது பேர் வந்து எஸ்சி எம்எல்ஏஸ் தான் இருக்காங்க அண்ட் ரிசர்வ் கான்ஸ்டிடியூன்சிஸ் தமிழ்நாடோட டெமோகிரபி மத்த ஸ்டேட்டோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது அதனாலதான் பாஜக ஃபர்ஸ்ட் இங்க உள்ள வர முடியல பாஜக தலைவர் இல்ல மோடிங்கிற அலை இன்னும் தமிழ்நாட்டுல இல்லங்கிறது தான உண்மை

டிஏ போராட்டம் மற்ற மாநிலங்களில் விட ரொம்ப மிக பெரிய அளவில் வந்து தமிழ்நாட்டில் தான் உருவெடுத்தது இல்லையா இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுக்கு அந்த விதைக்கப்பட்ட சிந்தனைகள் அதுக்கான அந்த மக்கள் அதனால தான் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து டிஎம்கேயோட இருக்கிற அந்த சேஃபாக அவர் ஃபீல் பண்ணுறாரு அதனால அவர் வந்து டக்குன்னு பாஜகவுக்கு போயிவிடுவாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து போகாதது எனக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கல நான் சொன்னேன் தேமுதிக ரெண்டாயிரத்தி எப்படி இருந்தது தேமுதிக தேமுதிகக்கு ஒண்ணுமே நடக்கலைங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்களை பத்தி பேசணுமாங்கிற ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலையில இருக்கோம் நம்ம திரு விஜயகாந்தோட நீங்க பத்திரிகையாளர் சந்திப்பா விஜயகாந்த் அவர்களை சந்திச்சிருக்கேன் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பேட்டி எடுத்திருக்கிறேன் அந்த சூழ்நிலையில வந்து ஆங்கிலத்தில் வந்து தே விஜயகாந்த் அவர்களை நல்லா பேட்டி கொடுக்குற நிலைமையில் இல்லைன்னாரு அவருக்கு அந்த சமயத்துல உடல்நிலை இதுவாக ஆரம்பிச்சிருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு சமயத்துல தான் நான் பின்தொடர்ந்தேன் ஆனால் அவரை சந்திச்சிருக்கேன் அவர் கொடுக்க வேண்டிய பேட்டியை நான் அவருக்கு அந்த உடல்நிலை சரியில்லாததுனால அவங்க மனைவி கொடுத்தாங்க அந்த டைம்ல ஒரு நல்ல தான் அந்த கட்சி மனைவிதான் ஆனா அவங்க மனைவி எப்படி வழி நடத்துறாங்கறது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும் அவ்வளவு சந்தேகம்னா ஒரு வருத்தத்தை தான் ஏற்படுத்துது அவ்வளவு பெரிய ஒரு தலைவரா இருந்தாரு விஜயகாந்த் அவர்கள் அவங்க எடுத்த முடிவுகள் வந்து சரியா இல்ல ரெண்டாயிரத்தி அந்த லாஸ்ட் டைமே அவங்க கோட்டை விட்டுட்டாங்க அவங்க வந்து அந்த கூட்டணி எல்லாம் போகாம அவங்க ஒழுங்கா அப்பவே தீ ரெண்டாயிரத்தி சொல்றீங்களா ஜெயலலிதாவோட கூட்டணி போனதை சொல்றீங்களா அது தவறு கிடையாது அது வந்து அவங்க எடுத்த ஒரே நல்ல டெசிஷன் அதுக்கு அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு நல்ல கூட்டணியோட போன ரெண்டாயிரத்தி பதினாறு அவங்க எடுத்த முடிவுல தான் சரிவ ஆரம்பிச்சது அந்த சமயத்துல வந்து கொஞ்சம் திமுகவோட ஒரு அளவுக்கு ரெண்டு பேருமே பேசி பாலும் கலைஞர் அவர்கள் ஆமா ஆமா சொன்னது இன்னும் இருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை அந்த இதுல அவங்க திமுக பயணிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு ஒரு தோல்வியை அவங்க சந்திச்சிருக்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒன்னும் சொல்லும்படியா தேமுதிக எதுவும் நடக்கலன்னுதான் நான் சொல்லுவேன் திரு வைகோக்கு எப்படி இருந்துச்சு மேடம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரொம்ப நல்லா இருந்ததுங்க மதிமுக ஆமா எந்த எதுவும் அவ்வளவா ஜெயிக்காம எதுவுமே பண்ணாம ஓகே எம்பி ஆயிட்டாரு அவரைய கட்சியினுடைய எம்பியும் கணேசமூர்த்தி எம்பி ஆயிட்டாரு ஆமா அண்ட் ஆல்சோ அவரால் பாராளுமன்றத்துல வைகோ வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரேட்டர் விஷயங்களை சொல்ல தெரிந்த ஒரு அவர் அவர் அதனால நல்லா வரைக்கும் வைகோ அவர்கள் கனிமொழி அவங்க தயனதிமாறனர்கள் தமிழட்சி தங்க பாண்டியன் திரு ரவிக்குமார் அவர்கள் இவங்க எல்லாம் வந்து ரொம்ப நல்லா தமிழ்நாட்டுக்காக வாய்ஸ் கொடுத்து நல்லா பேசுறாங்க ஜோதிமணி நிச்சயமா சாரி அவங்களை நிச்சயமா சொல்லி ஆகணும் ஜோதிமணி அவர்கள் இவங்க எல்லாம் நல்லா

பார்த்தபோது அவருக்கு நாலு சதவீதம் ஓட்டு எடுக்க முடிஞ்சது இல்லைங்களா முதல் முறையாக போட்டிட்டு நாலு சதவீதம் ஓட்டு எடுக்க முடிஞ்சது இன்னொரு வந்து அவர் கமல்ஹாசன் வந்து எல்லா ஒரு உண்மையாக ஒரு கரெக்டான கல அரசியல் தலைவர் எல்லா விஷயங்களையும் வந்து தெளிவாக பேசுறாரு அதாவது இப்போதான் தெளிவாக பேச ஆரம்பிச்சிருக்காரு அதாவது தன்னோட கருத்தை வந்து உடைத்து சொல்றாரு அது ரொம்ப முக்கியம் ஒரு அரசியல்வாதி தன்னுடைய கருத்தை வந்து உடைத்து சொல்கிறாரு அது ரொம்ப முக்கியம் ஒரு அரசியல்வாதிக்கு அரசியல்வாதி நான் இப்படி இருக்கேனா இல்லை இப்படி இருக்கேனாங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லணும் அது வந்து எதிர்ப்பு அரசியல் அப்படின்னா எதிர்ப்பு அரசியலும் நம்ம நிற்கணும் அப்போ தான் வந்து ஜெயிக்க முடியும் ஸோ அதை வந்து கமல்ஹாசன் அவர்கள் நல்லா தான் பண்ணுறாரு நாலு சதவீத ஓட்டும் அவருக்கு கிடைச்சிருக்கு ஸோ அதை அவங்க கொண்டாட தான் செய்கிறாங்க அவங்க கட்சி வந்து கொண்டாட தான் செ செய்கிறாங்க இந்த மாதிரி நாலு சதவீதம் எங்களுக்கு ஓட்டு கிடைச்சது பட் ஆனால் அது வெறும் நடிகர் அப்படிங்கிற அடையாளம் வந்து போதாதுங்கிறத மக்கள் தெளிவா காமிச்சிட்டாங்க வெறும் நடிகர் வெறும் உள்ளாட்சிங்கிறது இன்னும் பெரிய இதுங்க அது உள்ளாட்சிங்கிற அரசியல் விளையாட்டே வேற பல வருடங்களா நீங்க அந்த தெருக்கு நீங்க ஏதாவது வேலை செஞ்சிருந்தாதான் நீங்க வந்து அந்த உள்ளாட்சி தேர்தலை கைப்பற்ற முடியும் நீங்க வந்து அப்பதான் அந்த தெருக்குல போய் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும் அது வந்து ரொம்ப நான் என்ன பொறுத்த வரைக்கும் சாதாரண ஜெனரல் எலெக்ஷனை விட உள்ளாட்சி தேர்தல் தான் ரொம்ப கஷ்டம் அதுக்கு நீங்க அந்த பீப்புளோட டைரக்ட் கனெக்டில் இருக்கக்கூடிய அந்த கட்சி இப்ப திமுகவோ அதிமுகவோ அந்த ஆளு அந்த கவுன்சிலர் அந்த ஏரியாலயே போயிட்டு இருப்பான் அந்த வீட்டுல இருக்கிற நல்லது கெட்டதுக்கெல்லாம் போய் ஒரு ரேப்போ கிரியேட் பண்ணுவான் நீ வந்து கடவுளையே கூட்டிட்டு வந்து நிறுத்தினா கூட அவங்க ஓட்டு போட மாட்டாங்க நான் இந்த என் கவுன்சிலருக்கு தான் பா போடுவேன் என் கவுன்சிலர் தான் பா என்ன பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தான் வந்து கமல்ஹாசன் அதுல இறங்கல அதுல அவர் ஏன்னா அதுல இறங்குறது அவ்வளவு ஈஸி கிடையாது இல்லைங்களா தான் அவர் இருக்கலாம் அவருக்கு டைம் இன்னும் தேவை ரெண்டாயிரத்தி ஓகே நாலு சதவீதம் ஓட்டு எடுத்திருக்காரு பட் ஆனா அதை தாண்டி மிகப்பெரிய அளவுல பேசப்பட்ட தலைவரானா இல்ல திரு ரஜினிகாந்த் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இன்னும் அரசியலுக்கு வரல வரன்னு இப்பவும் சொல்லியிருக்காரு இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் கூட அவரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட நாள் நான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட நாள் நேரம் கூட இதுவா கூட இருக்கலாம் இதுதான் இதே நேரமாக தான்

நிறைய அரசியலை பற்றி பேசணும்னா ரஜினிகாந்த பற்றி தான் ஊடகங்கள் பேசியிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு பத்து டிபேட் எடுத்தோம்னா அதுல ஏழு டிபேட் வந்து ரஜினிகாந்தினுடைய அரசியல் பயணத்தை பத்தி தான் இருந்திருக்கு அப்படின்னா அந்த மனிதர் வந்து எவ்வளவு ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கு அவருடைய விவாதங்கள் எல்லாமே பாஜக ஒட்டியான அவர் வந்து பாஜக சம்பந்தப்பட்டவர் அப்படின்ற ஒரு பார்வை தான் இருந்தது அதை கடந்த மூணு மாசமா அவர் தகர்த்தேர்ந்து எனக்கு காவி சாயம் பூசாதிகிற திருவள்ளுவரை போலன்னு சொல்லி சொல்றதாகட்டும் அது சொல்றாரு அதுக்கு அடுத்தது சிஐஏல ஒரு தெளிவில்லாத ஒரு ட்வீட்டையும் போட்டுடுறாரு அதுதான் நான் சொல்றேன் அரசியல் தலைவர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு வியூ பாயிண்ட் இருக்கணும் அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அது எதிர்ப்பரிசியல்னா எதிர்ப்பரிசியல் இல்லை நான் இவங்களுக்கு சாதகமானா இவங்களுக்கு சாதகமா அது வந்து ரஜினி அவர்கள் சொல்லணும் ஆனா ஓவரால பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான அரசியல் தலைவராக பேசப்பட்டவர் வந்து ரஜினிகாந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி எதை நோக்கி பயணிக்கிறதுனா மூன்று மையங்களாக நான் பெரித்துக்கொள்வேன் இந்த மூன்று பேருக்கு இடை ஆளுமைகளுக்கு இடையிலான ஒரு போட்டியா தான் இருக்குங்கிறது என்னோட கணிப்பு ரஜினிகாந்த் ஸ்டாலின் இப்படி இப்படிதான் இந்த மூன்று பேர் தான் முக்கியமான பங்கை வைக்க போறாங்க நிச்சயமா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வராரு அதுல எந்த மாற்றுக்கருத்தமும் அதுக்கான எல்லா வேலைகளும் அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க கட்சி லெவல்ல நம்ம சொல்ற அந்த கிரவுண்ட் பேஸ்ல இருந்து எல்லாமே ஏன்னா நானே இதுல வேறுபட்டிருக்கேன் அவங்க எதுவுமே பண்ணல இன்னும் வரல கடந்த ரெண்டு மாசமா நான் கவனிக்கிற விஷயத்த வச்சுதான் என் கருத்தை நானே மாத்திருக்கேன் உங்களுடைய ஆதரவிலே நான் சொல்லியிருக்கேன் ஏங்க இன்னும் வரல அவரை பத்தி ஏன் பேசணும் நான் அப்படி கிடையாது அவர் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு ஆகிட்டாரு தலைவர் ஆயிட்டாருன்னு நான் சொல்லுவேன் அரசியல் தலைவர் ஆயிட்டாரு அஹ் நிச்சயமா பிரசாந்த் கிஷோருக்கு போன்றவர்களே போய் ரஜினிக்கு நான் உங்களுக்கு பண்ணித்தரேங்கிற சொல்ற அளவுக்கு இருக்காரு இல்லைங்களா அது ஒண்ணு இருக்கு இன்னொன்னு வந்து அவர் எல்லா பேசிக் பவுண்டேஷனையும் பண்ணிட்டாரு அதனால நிச்சயமா அரசியலுக்கு வருவாரு அவருக்கு ஒரு ரீச்சும் வந்துடும் நினைக்கிறேன் ஏன்னா ஒண்ணுமே பண்ணாம ஒரு வருஷத்துக்கு நம்ம அவரை பத்தி ஒண்டிதான் பேசியிருக்கோம் அரசியல்னு பேசியிருக்கோம் அவர் சினிமாக்களை பத்தி இந்த ஒரு வருஷம் நம்ம பேசல அவருக்கு ரிலீஸ் ஆன படங்களை பத்தி இந்த ஒரு வருஷம் யாரும் அவ்வளவா பேச பேசல ஆனா அரசியல் அவரை சுத்தி இருக்கிறத பத்தி பேசியிருக்கோம் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இந்த மூன்று பேரை நோக்கி தான் இருக்கும்ங்கிறது ஆனா உடனே முதலமைச்சர் ஆவாராங்கிறது எல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படிலாம் தடாலடி முதலமைச்சர் ஆக முடியாது பட் அதை நோக்கி அவர் பயணிச்சுட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெறும ரஜினிகாந்த்கு பாத்தீங்கன்னா நல்லா தான் போயிருக்க அவருக்கு எல்லா அட்டென்ஷனையும் தன் மேல உண்டிதான் வச்சிருந்திருக்காரு அங்கே நகர விடல அவர் அண்ட் அதே மாதிரி கிளியரா ட்ரா பண்ணிட்டார் அரசியல் போட்டி என்னாருக்கு இன்னார் என்ன போட்டிட்டார் இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி மேடம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எல்லா தேசிய அளவுல இந்தியாவில இருந்து நம்ம தமிழ்நாடு வரைக்கும் எல்லாரையும் பேசிட்டோம் ரஜினிகாந்த் வரைக்கும் பேசிட்டோம் எல்லாரையும் முக்கியமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களுடைய பார்வையில் அரசியல் எப்படி இருந்துச்சு மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்களா இல்லை மக்கள் யாரையாவது ஒருத்தரை நோக்கி தான் பயணிக்கிறாங்களா இந்திய அளவில்லவும் சொல்லிருங்க தமிழ்நாடு அளவில்லவும் சொல்லிருங்க இந்திய அளவில்ல வந்து மக்கள் வந்து தங்களுக்கு என்ன வேணுங்கிறத ரொம்ப தெளிவா புரிஞ்சுகிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் என்ன வேணும் யாரு யார் வேணும் அப்படிங்கறது அவங்க வந்து அழகா பாராளுமன்றதேர்தல்ல எங்களுக்கு நிலையான ஆட்சியை கொடுக்கக்கூடியவர் கூடியவர் சொல்லிட்டு அங்க ஓட்டு போட்டாங்க ஆனா மாநிலங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சில குழப்பங்கள் இருந்தது ஆனா அந்தந்த மாநில கட்சிக்கு தான் வந்து அவங்க ஓட்டு போட்டு எங்களுக்கு இந்தந்த மாநில கட்சிகள் வேணுங்கறதை அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க மக்கள் அதனால மக்களை பொறுத்த அங்க என்ன செய்யணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே அப்படிதான் வேணுங்கிறதுல தெளிவா இருக்காங்க ஒன்று இரண்டாவது விழிப்புணர்வு நிச்சயமா பெண்கள் பாலியல் விஷயங்கள் துன்புறுத்தல் விஷயங்கள் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் மக்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கே தானே போராட்டத்தை கையில் எடுக்கிறது தாங்களுக்கு தேவையானதை தாங்களே எடுத்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க அண்ட் எல்லா தரப்பினரையும் அரசியல்வாதிகள் ஆகட்டும் ஊடகங்கள் ஆகட்டும் நடிகர்கள் ஆகட்டும் எல்லா எல்லாரையும் தைரியமாக எதிர்கொண்டு பேசுற ஒரு திறனை மக்கள் அடைந்து விட்டார்கள் அண்ட் முக்கியமானது வந்து யாருமே அந்த ஒரு சி ஒரு ஃபேஸ் இருந்தது இந்த தலைவராக நான் என்ன வேணால் செய்வேன் நான் உங்களுக்கு அடிமையாக இருப்பேன் இந்த நடிகராக நான் என்ன வேணால் செய்வேன் அந்த ஒரு மென்டாலிட்டியிலேருந்து மென்க மக்கள் நிறையவே மாறிட்டாங்க அப்படிலாம் இல்லைப்பா எல்லாரையும் நான் ஒன்னா தான் பாக்குறேன் நீ எனக்கு நல்லது செய்வியா நீ எனக்கு நான் உனக்கு ஒரு இடம் கொடுக்க ரெடியா இருக்கேன் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இப்ப சுபஸ்ரீ விஷயமாகட்டும் சுர்ஜித் விஷயமாகட்டும் தெலுங்கானாவில் நடந்த அந்த கால்நடை மருத்துவர் விஷயமாகட்டும் தங்களுடைய வர்த்தத்தை உடனடியாக பகிர்ந்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம இருக்கோம் இந்த மாதிரி விஷயங்களை நாங்க சும்மா விட மாட்டோம் நாங்க எடுத்து இதுக்கு வந்து எதுவா இருந்தாலும் ரியாக்ட் பண்ணிடுவோம் வந்து மக்களை தெளிவா காமிச்சிருக்காங்க இந்த மக்களை நம்ம அரசியல்வாத

எப்படி பாக்குறீங்க அமமுகவுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரே வெற்றினா அந்த கட்சியாக பதிவானது தான் நான் வெற்றியாக பார்க்குறேன் அதை தவிர்த்து ஆர்கே நகரில் அவர் வெற்றி பெற்ற பெற்ற பிறகு நான் அவரை பேட்டி கண்டிருக்கேன் அப்போ அந்த மக்கள் அவருக்கு கொடுத்த அந்த ஆதரவையும் அவரை கையாண்ட அந்த யுக்தியையும் பார்த்து நான் கொஞ்சம் வியந்து போய் இவர் ஒரு நல்ல பெரிய லெவலுக்கு போகக்கூடிய ஒரு தலைவர்ங்கிறதுல நான் நினைச்சிட்டு இருந்தேன் அந்த டைம்ல என்னோட கணிப்பு அதுதான் இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன காரணங்கள் அதாவது உள்ள அந்த மற்ற கட்சி தலைவர்களை வந்து ஆஹ் ஒன்னா வச்சுக்கிறதுல கொஞ்சம் தவறிட்டதுனால அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்து அவ்வளவு இதுவா அமையலை ஆனாலும் நம்ம வந்து ரெண் அவரால் எந்த வெற்றியையும் கொடுக்க முடியல கண்டஸ்ட் பண்ணாலுமே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலை பட் ஆனாலுமே அவர் ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட் எஸ்பெஷலி அந்த தஞ்சாவூர் அந்த ஏரியாவில் வந்து அவர் ஓட்டு பர்சன்டேஜ் வச்சிருக்காரு ஸோ அதனால இரண்டாயிரத்தி இருபத்தொன்னை பொறுத்த வரைக்கும் அவர் யாருடனான கூட்டணி சேர்ந்தாருன்னா அவருக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும்ங்கிறதுல ஒரு இதில் அவரை வந்து நம்ம இல்லை அப்படின்னு நம்ம உதிக்கிற முடியாது அவர் ஒரு தலைவராக இருக்காரு அந்த தலைவருக்கு வந்து வெற்றிகள் மட்டும் நம்ம பார்க்கறது இல்லை ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோ வாங்கி வச்சிருக்காங்க நம்ம பார்க்க பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எட்டு டு பத்து சதவீதம் வச்சிருப்பாரு இந்த பாராளுமன்ற தேர்தல வச்சு அதை வச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபதுல இன்னும் இந்த மாதிரி தலைவர்கள் அவங்க கிட்டேந்து போகாம இருக்கிறத வந்து அவரால அதை நிறுத்தி வைக்க முடியுது இதே மாதிரி இவங்க சசிகலா அவங்களும் விடுதலை ஆயிருவாங்க ரெண்டாயிரத்தி கிட்ட சோ அப்போ வந்து அவங்க கட்சிக்கு இன்னும் கூட ஒரு பலம் கிடைக்கலாம் வேற விதமான ஒரு விஷயம் கிடைக்கலாம் அதனால வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுன்னு மட்டும் பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு பெரிய வருடமாக அவருக்கு அமையலை பட் ஆனால் அதுக்குன்னு அவரை நம்ம தமிழக அரசியல் ரைட் ஆஃபும் செய்ய முடியாது அவரும் இருக்காரு அது எந்த மாதிரி கூட்டணியை அவரை வச்சுக்க போறாருங்கிறத பொறுத்து இருக்கு தமிழ்நாடு அளவுல மக்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க மேடம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கவுமே மக்கள் வந்து நான் சொல்ல மாதிரி கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது அவங்க யாருக்கு எப்படி ஓட் போனோடணுங்கிறத அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க பாராளுமன்றத்துல வந்து திமுகவுக்கு நல்ல வெற்றியை தராங்க இடைத்தேர்தலில் வந்து என்னதான் காரணம் இருந்தாலும் என்னவான ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ஆட்சியை தக்க வச்சுக்கலாங்கிற அளவுக்கு தான் எல்லாம் போட்டிருக்காங்க இப்போ உள்ளாட்சி தேர்தலோட ரிசல்ட்ஸ் வந்து அப்போவும் நம்மளுக்கு தெரியும் மக்கள் எது எப்படி ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறத பத்தி ஆஹ் சிஏஏவை பொறுத்த வரைக்கும் இங்க தான் வந்து மக்கள் தானாக வந்து திரண்டு எல்லாம் செஞ்சாங்க மக்கள் ஓரளவுக்கு என்ன வேணுங்கிறது தெரிஞ்சிருக்கு யார் ஏமாத்துறாங்க இல்லைங்கிறதையோ அவங்களால கரெக்டாக கண்டுபிடிச்சிட முடியுது ஸோ அதனால் மக்களுக்கு இது ஒரு நல்ல வருடமாக தான் இருந்தது நல்லது நடந்ததுதான்னு கேட்டால் என்னால் முழுமையாக ஆமாங்க எல்லாம் நல்லா தான் நடந்ததில்ல என்னால் சொல்ல முடியாது சில க கஷ்டமான விஷயங்களும் நடந்திருக்கு சில நியாயம் இல்லாத விஷயங்களும் நடந்திருக்கு பட் அதையும் தாண்டி வர தெரிந்த ஒரு மக்களை தான் நம்ம மக்கள் இருந்தது மிக நன்றி பிரியமதா மேடம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேசிய அளவிலும் சரி நம்ம தமிழ்நாட்டு அளவிலும் சரி அரசியல் கட்சி தலைவர்களுக்கு எப்படி இருந்தது அரசியல் எப்படி இருந்தது மக்களுடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னு சொல்லியிருக்கீங்க உங்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபதற்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆதன் தமிழ் சார்பாக சொல்லப்படுகிறது நன்றி ரொம்ப நன்றி இது உங்களுக்கு ஒரு சிறப்பான புத்தாண்டுன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு இது ரொம்ப சிறப்பான புத்தாண்டா அமையணும் உங்களுக்கும் உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி மேடம் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு பிரியம்பதா பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்